விக்னேஸ்வர, என் கணவருக்கு எந்த குறையும் வராமல் நீதான் காப்பாத்தணும். சாலா மர்கயா. சிவா, ஓ மை காட், பட்டப்பகல்லே மாட்றா, அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. மும்பையில இதெல்லாம் சாதாரணம். இந்த மாதிரி சிட்டில அண்ணே எப்படி இருந்துட்டு இருக்கார் மாமா? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வராது, அவர் பிசினஸ் வேற. விடாதீங்க அவன. ஓ நில்லு, பிடிங்க, பக்ரோ. கொலகார சட்டத்தோட ஒட்டிலிருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா சத்தியத்தோட வேட்டிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்க போங்க தேவா, நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போற வழியை பாரு. ஓகே மச்சான். Hey, how are you? How are you, my babies? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்னமா, வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிருக்கறதா? ஃபோன் பண்ண வரவேணும்னு சொல்வேண்டா, சர்ப்ரைஸ் கிளம்பி வந்துட்டோம். எப்படிமா படிக்கிறீங்க? அக்காக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துரும், எனக்கு தான் டவுட். சரி சரி, முதல்ல குளிச்சிட்டு சாப்பிட வாங்க. வாங்க அக்கா, வாங்கமா. என்ன ஸ்ரீஜா? ஹாய் சிவா. நல்லா இருக்கேமா. ஆ, ரொம்ப நல்லா இருக்கோம். அம்மா, என்ன ஹாஸ்டல் இது? ஆளே மாறிட்டியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லமா. என்னப்பா, நல்லா இருக்கே. நல்லா இருக்கனே. சிவா, அடுத்த வேலைய ஆரம்பிச்சிடலாம். என்னனே? தம்பி, நாம இந்த மும்பைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. உன் கைய பிடிச்சுக்கிட்டு பஸ் விட்டு இறங்கினது இன்னும் ஞாபகம் இருக்குடா. உனக்கு நடக்க கத்து கொடுத்த, அடிக்க கத்து கொடுத்த, கொலை பண்ண கூட கத்து கொடுத்த, ஆனா சாவல இருந்து தப்பிக்க கத்து கொடுக்காம போயிட்டேனா? சாவல இருந்து மட்டும் இல்ல, அந்த அசோக் தேவா கிட்ட இருந்து தப்பிக்கவும் கத்து கொடுக்காம போயிட்டாரு. நாளைக்கு அசோக் தேவாவோட மரண ஓலத்தை கேட்டு மொத்த மும்பையும் அதிர்ந்து எந்திரிக்கணும். அசோக், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சண்டை? வர வழியில் நடந்த கொலையை பார்த்து உன் தங்கச்சிங்க பயந்துட்டாங்க. அதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? தெரியக்கூடாது. என்னை பத்தின எந்த ரகசியமும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா நீ மாறவே மாட்டியா? யுத்தத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புத்த நாட்டை உட்கார முடியாது. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். ஆஹா, இங்கதான் இருக்கீங்களா? என்ன முதலாளி அம்மா, அங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கூட ராமஜெயம் எழுதணுமா? கொஞ்சம் இருங்க, ராமஜெயம் எழுதுனா புண்ணியங்க. இத பூர்த்தி பண்ணிட்டேன்னா நமக்கும் உங்க தங்கச்சிங்களுக்கும் எப்பவும் நல்லதே நடக்கும். முதல்ல இந்த பர்த்டே பேபி கேக் கட் பண்ணட்டும், அப்புறம் எழுதலாம். ஓகே, கம் 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 கம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஜெய் ஸ்ரீராம்.
ஹாப்பி பர்த்டே டு மை கௌதமி. மச்சான், இந்த வருஷம் என் தங்கச்சி பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தர போறேன்? உன் தங்கச்சி கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு தான் கொடுப்பேன். சரி, அந்த கிஃப்ட் எங்க? உள்ள வச்சிருக்கமா? ஐயோ, அது எங்க இருக்கு? நீங்க இருக்கு சிவா, உள்ள தாமா வச்சிருக்கேன், போய் பாருங்க. எதுக்கு எடுத்தா? ஆமா, என்ன உங்க அண்ணன் கிஃப்ட் தர சொல்றாரு? அதான் எப்போ கொடுத்துட்டல்ல? எப்போ கொடுத்தீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், அது இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் கையில இருக்க போகுது. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உங்க பாதையை மாத்திக்கணும், அதான் பெரிய கிஃப்ட். நடக்கறத பத்தி பேசு. இல்லங்க, உங்க தங்கச்சிங்க இனி நம்ம கூட தான் இருக்க போறாங்களா? உங்க விரோதிங்க உங்க மேல உள்ள கோபத்துல என்ன சத்தியம் பண்ணி கொடுங்க. கௌதமி, 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 அம்மா கௌதமி, அண்ணி, அண்ணி, அம்மா கௌதமி, என்னாச்சுமா? அண்ணி, அண்ணி, கௌதமி, என்னாச்சுமா உனக்கு? பேசுமா, அண்ணி, என்ன ஹாஸ்பிடல் கொண்டு போல வாங்கினேன், அண்ணி கொண்டாகிறேன், என் பேச்சு கேளுங்க, வாங்கினேன், வாங்கினேன். சிவா, கௌதமி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா, போயிட்டா. பொண்டாட்டி செத்து 8 மணி நேரம் ஆகியும் அவன் இன்னும் ஏன் சைலண்டா இருக்கான்னா? அவன் சைலண்டா இருக்கான், ஏதோ பிளான் போடுற அர்த்தம். இல்ல டாடி, அவன் பயந்து பதுங்கிருப்பான். அசோக் தேவாவுக்கு பயமா? பகவாஸ் பட்கர், புலி பதுகிறது பாயறதுக்குறான். உன் குறி தவறனப்பவே உன் உயிரும் போயிருக்கான, நீ தப்பிச்சிட்ட. அவன் விட மாட்டான், ஏதாவது ஒன்னு செஞ்சே தீருவான். பாஸ், பாஸ், இல்ல பாஸ், அவன் நாசிக் போயிட்டு இருக்கான். நாசிக்கா? ஆமா பாஸ், அவன் பொண்டாட்டி அடக்கம் பண்றதுக்காக தன் ஃபேமிலியோட நாசிக் போயிட்டு இருக்கானா? அச்சா மில் கயா சாலா, முதலைக்கு பல தண்ணிக்குள்ள, அவனுக்கு பல மும்பைக்குள்ள. முதல தண்ணியை விட்டு வந்துருச்சுடா ஜடாமத். ரைட் டைம்ல ரைட் சாய்ஸ், மிஸ் ஆக கூடாதா? ஏய், வண்டி எடுங்கடா. டேய், அவன் நம்மள மோப்ப பிடிச்சிருவாண்டா, நாம அங்க போக கூடாது. டேய், அசோக் தேவா தங்கச்சிகளோட கார்ல நாசிக் போய்கிட்டு இருக்கான், ஒருத்தர் கூட மிஞ்ச கூடாது. எல்லாரையும் துடிக்க துடிக்க க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி அண்ணி செத்தாங்க மாமா, உங்களை யார் கொன்னது? அதான் சொன்னேன்லம்மா, இந்த மும்பையில யாரோ செஞ்ச தவறுக்கு வேற யாரோ பலியாயிடுவாங்க. அப்படிதான் நம்ம கௌதமியும் செத்துட்டா. என்ன அசோக்? மச்சான், நீ தங்கச்சிகளை கூட்டிட்டு வேற ரூட்ல ஊருக்கு போயிட, எங்களை பத்தி யோசிக்காத. என்ன பிரச்சனை? அப்புறம் சொல்றேன். ஸ்பீடா போ, அந்த ரைட்ல திரும்பிடு. சிவா அண்ணா, லெப்ட்ல போ. பாட்டா பாட்டா
என்னடாச்சு? டோட்டலா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அத்தனை பேரும் செத்துட்டாங்க. என் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு பாஸ். அட சுப். அசோக் தேவா செத்தாரா இல்லையா? அசோக் தேவா செத்துட்டான் பாஸ். யாரும் உயிரோட மிஞ்சல. நான் அவன் படத்தை பாக்கணும். இப்பவே வரேன். வேண்டாம் பாஸ். அசோக் தேவா ஃபேமிலி மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அசோக் தேவா தோ கேப்டன் கதம். இனிமே இந்த பவரோட பவர் அடக்க ஒருத்தர் இல்லடா. உங்க தங்கச்சிங்க இனி நம்ம கூட தான் இருக்க போறாங்களா? உங்க விரோதிங்க உங்க மேல உள்ள கோபத்துல அவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம். அவங்களுக்காகவாவது இனி சண்டைக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நிறைவேற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைய நான் ஆரம்பிக்க போறேன். மனுஷங்க உயிரை பெருசா மதிக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் நாம வாழலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. எங்க போலாம் அசோக்? தெரியல. என் கௌதமிக்கு பிடிச்சிருந்த வைகை நதி தான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. ஒரு நேரம் மாயம் மாயம் செய்யும் கிருஷ்ண 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 சம்சம் சம்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண சம்சம் சம்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ஒரு ஹீரோ ராம கிருஷ்ண எதிரி தலைகள் பத்து வந்தாலும் ஒற்றையடியில் விழ வைப்பான். பருவ பெண்கள் யார் வந்தாலும் ஒரு வார்த்தை வலை வீசி பிடிப்பான். தந்தை வார்த்தை அது மட்டுமல்ல தாயின் வார்த்தையும் அவன் மதிப்பான். எந்த கோடு தாண்டிய போதும் கீதையை தாண்ட மாட்டான். பெரிய வேலைகளை சட்டுன்னு முடிப்பாயங்க ஆளே பூமி குலுங்கலா முகத்தில் உள்ள சிரிப்பு இழக்க மாட்டா மாட்டா சம்சம் சம்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண சம்சம் சம்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண ராம ராம bring the beat back கிருஷ்ண கிருஷ்ண bring the beat back துளைத்திடாமல் போகாது தலையும் மூளையும் சக்கரம் போல சுத்தும் சுத்தும் நிற்காது ஊருச்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண சம்சம் சம்சம் ராம ராம சம்சம் சம்சம் கிருஷ்ண ராம ராம
Ramakrishna. பெரிய கண்ணாடி 10 டீ கப்ஸ் கலர் டிவி என்னதெல்லாம் அந்த ராமகிருஷ்ண செஞ்ச டேமேஜ் மா இது நம்ம வீட்டு செலவு விட அவன் டேமேஜ் செலவு தான் அதிகமா ஆயிருச்சு இனி அவன் பால் வந்துச்சு ஐயோ அவன்தாமா பால் உள்ள விழுந்துருச்சு தூக்கி வெளிய போடுறீங்களா உன் கேரியர்ல 50வது கண்ணாடி ஓடிச்சிட்டடா கங்க்ராட்ஸ் சாயந்திரம் மாத்தாப்புல ஃபுல் பார்ட்டி தான் எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு செங்கோருங்க மாதிரி நாமா அவசரப்பட்டு ஆவேசப்படாத என் கேரக்டர் உனக்கு புரியாது கை குலுக்குனா சாகர் வரைக்கும் விட மாட்டேன் கைய உங்கனா சாகடிக்க விட மாட்டேன் என் கிட்ட மோதாத ஹலோ சொல்லுக்கா பிரியா நான் பொங்கலுக்கு ஊருக்கு வரலான்னு இருக்கேன் அண்ணன் கிட்ட கேட்டு போன் பண்றியா எவ்வளவு படிச்சாலும் நீ மாறவே மாட்டே இது கூடவா அண்ணன் கிட்ட கேக்கணும் டேய் அண்ணா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வரலான்னு இருக்கேன் கொஞ்சம் அப்பா கிட்ட கேட்டு போன் பண்றியா சச்சா இதுக்குலாம் அப்பாவை கேக்குறதா என்ன பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா அண்ணன் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவாரு ஆனா ஊருக்கு வரதே தப்புங்கிற மாதிரி ஏன் பயப்படுற நீ இல்லடா எக்ஸாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்குல்ல கிழிஞ்சது போ உன்ன மாதிரி பைந்தாங்குழி இந்த ஜில்லா பூரா தண்டாலும் கிடைக்க மாட்டான் சீக்கிரம் கிளம்பி ஊர் வந்து சரி அப்பா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சரி பாய் என்ன ஸ்ரீஜா நீ கேட்டியா இந்த தடவையாவது உங்க லவ்க்கு கிரீன் சிக்னல் வாங்கிடுவீங்களா டேய் ஆனந்த் உங்க மேட்டர் அப்புறம் பேசிக்கலாம் கிளாசிக் டைம் ஆச்சு வாடா சரி வாங்க போலாம் கொண்டாந்துட்டியா காலையில இருந்து இது 4வது பாக்கெட் இதே கணக்குல போனா எப்படிங்க கணக்க கணக்கு புள்ள பாத்து பாரு நீ உள்ள போ படிப்பு தான் முடிய போகுதே பெரிய பையனுக்கு சம்பந்தம் ஏதாவது பாத்துக்கிங்களா சம்பந்தத்துக்கு இப்ப என்ன அவசரம் முதல்ல அவன் இந்த ஜில்லாவிலேயே பெரிய டாக்டர் ஆகணும் சிட்டில படிக்கிறான் இல்லையா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்புறம் லவ் கிவ்னா உங்களுக்கு தான் பிரச்சனை கனவுல கூட பெரியவன் அப்படி பண்ண மாட்டான் எப்ப என்ன பிரச்சனையை கொண்டு வருவான்னு ஏதோ சின்னவன் இவனால தான் எனக்கு டென்ஷன் அப்பா எவ்வளவு கேவலமா என்ன பத்தி சொல்லிட்டீங்க ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா நான் அவனை கொண்டு வா என்னது அப்படின்னா என் கேரக்டர் மேல உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா அப்பா கண்ணை மூடிட்டு தாலி கட்டுறான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவ ஷார்ட்டா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் ஹைட்டா இருந்தாலும் ஏன் இந்த நாட்டு கட்டையா இருந்தாலும் தாலி கட்டுறேன் சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க தாலி கட்டுறேன் சொல்லுங்க மாமா கட்டினு சொல்லுங்க சொல்லுங்கப்பா இப்ப தாலி கட்டுமா சொல்லுங்க கட்டுறா ராஜம் தாலி தானே வேணும் நானே எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா தான் துட்டார்ல கட்டுறா கட்டு ப்ளீஸ் ரா கட்டுன்னு சொன்ன உடனே கட்ட முடியுமா அண்ணா இப்பதானே கட்டுன்னு சொன்னேன் இப்ப என்ன முடியாது நான் சொன்னேன் நீங்களே சொல்லுங்கப்பா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சக்கரமணியா பெரிய பையனை கல்யாணம் பண்ணாம சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டாட்டோ அப்படின்னு யாரோ சொன்னா ஓ ஓ ஓ வா உங்க அந்தஸ்து கௌரவம் மான மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் இல்லையா முடியாதுப்பா எனக்கு பேட் நேம் வந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டுக்கு பேட் நேம் வந்துடக்கூடாது அதனால இப்போதைக்கு சூட்டு அது சரி உங்க வார்த்தையை அவன் காப்பாத்தின மாதிரியா கௌத்த மாதிரியா அவனை பெத்து வளர்த்தாப்ப எனக்கே இன்னும் புரியல உங்களுக்கு எங்க புரிய போகுது ஏன் வால் மாதிரி பின்னாடியே வர எப்படா தாலு கட்டு போற ஏகத்தாளமா என்ன பாத்தா நாட்டு கட்ட மாதிரி தெரியுது அவனுக்கு இந்த வருஷம் பொங்கல் விழாவை கிராண்டா நடத்த போறீங்கல்ல நடத்திதானே அவனும் அப்ப உங்க தம்பிக்கு அழைப்பு உண்டா அவன் பேரை கூட யாரும் இந்த வீட்டுல சொல்லக்கூடாது இப்படிதான் பால் கண்ணை நசுக்கணும் கேட்ச் இட் போடா இது கூட நான் தானா அத குடிக்க கொடுத்தடி போடா அறிவு கட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல வாய பொளந்தது போத முதல்ல வேலைய பாறா இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு நான் சாப்ப முடிக்க போறேன் ஏங்க யாருக்காவது கடைய வித்துட்டீங்களா வாய மூடுறா என்ன யாரு நினைச்ச இங்க தான்டா நான் காயலாம் கடை ஓனர் எங்க ஊர்ல நான் ராயல் ஃபேமிலிடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபேமிலியோட ஊருக்கு போக போறேன் டாடி பெரியப்பாத்துக்கு ஒத்து தரா அடிங்க ஒய்யால ஆரவே கட்ட பையல எசக்க பசக்க கேள்வி கேட்டிட்டு முதல்ல காத்தல கிளம்ப சொல்றேன் ஹலோ ஹலோ அண்ணே
நான் தான் சுப்புரத்னா. இந்த பொங்கலுக்காவது ஃபேமிலியோட ஊருக்கு வரலாம்னு இருக்கனே. அண்ணனா, யாரா உனக்கு அண்ணன்? எனக்கு எந்த தம்பியும் கிடையாது. நான் தான் சுப்புரத்னம் பேசுறேனே. நம்ம தாஜ லவ் பண்ணேன், உங்களை எதிர்த்தேன், அவளை எதிர்த்து ஓடி போயிட்டேன். என் தம்பி ஓடி போகல. என்னைக்கு அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போனாரோ அன்னைக்கு அவனும் செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? யா ஜி, செத்து போயிட்டானு யாரு சொல்றாரு? செத்து போயிட்டான்னு சொல்லலடி, வந்துட்டு போடாங்கிறாரு. அச்சா அச்சா, லக்கேஜ் ரெடி பண்ணிட்டே பொறுப்பில்லாமா? கொஞ்சம் கேப் குடுறி, இங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல. ஹலோ ஹலோ, எப்படி இருக்க? யாரு சின்னவனே? நான் தான்டா, ஓ சித்தப்படா. ஓ ஏ சாரா, ஏ சாரா, எவன்டா அது இழுத்துட்டு ஒன்ன சுப்ரத்னம்? என்னடா இது, அது என்ன பத்மஸ்ரீ விருதா பேருக்கு முன்னாடி போட்டுக்க? டேய், நான் பொங்கலுக்கு ஊருக்கு வரேன்டா, அப்பாவும் ஒத்துக்கவேடா. என்ன பொங்கலுக்கு ஊருக்கு வரியா? ஆமாடா. அப்பாவை நான் பாத்துக்கிறேன் சித்துப்பு, நீ உடனே ரயில் ஏறு, அக்கறைக்கு வந்து போட்டு புடி. ஓகே. அங்க இருந்து ஒரு போன் அடி, அங்க என் மொத்த கேங்கோட வந்து நான் வெயிட் பண்றேன். என்னடா பட்டாசெல்லாம் வெடிச்சு தடபுடல எங்களை வரவேற்கலாம் இருக்கியா? அது இல்ல சித்தப்பு, ஒரு நாலு குத்து விட்டு ஹாத்த கசாப்பு கிடைக்கும், கிட்னி சட்னி அரைக்கிறதுக்கும் டொனேஷன் கொடுக்கலாம் இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா பொங்கலுக்கு ஒருவனை கிட்ட சொல்லுவேன். இப்ப லவ் மூரைய பக்கத்து எங்களுக்கு அவசியமா? ஏண்டா லவ் மேரேஜ் செஞ்சுக்கிறது தப்பா? நீ லவ்வே பண்ண மாட்டியா? இந்த லவ் கிவ் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. நீ மரியாதை இப்ப போன வைக்கல, என் வாயில கெட்ட வார்த்தை தான் வரும். இல்லடா செல்ல. ஓ ட்ரிங்க். டாடி டாடி, இந்த பையில எதை வைக்கிறது? டேய், என்ன சுருட்டி இந்த பைக்குள்ள வச்சு குப்பை தொட்டியில வீசிட்டு வந்தோல, அங்க எனக்காக கசாப் கடை காத்துக்கிட்டு இருக்கான். பேருசா கிளம்பிட்டீங்க, வாங்க. இன்னும் அரவே கடுங்க அடிக்கிற கொட்டம் எல்லாம் அப்பதான் அடங்கும். வா போலாம். ஹாய் அண்ணி, ஜஸ்ட் வாட்ச், ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஐ வில் பீ எ டாக்டர் ஸ்ரீஜா. இங்க பார் ஸ்ரீஜா, உனக்காக மதுரை சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலையும் பேசி வச்சிருக்கேன். எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ண உடனே எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிடல்ல நீ ஜாயின் பண்ணணும் நினைக்கிறியோ அங்க ஜாப் ரெடி. நடோ ஜாப் எல்லாம் வேண்டாம், முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்கலாம், அதுக்கப்புறம் நாமளே ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல கட்டி கொடுத்துடலாம். என்னமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்? இது பாருக்கா, நீ இப்படி சைலண்டா இருந்தா அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம். உன் மைண்ட்ல ஏதாவது டிசைட் பண்ணி வச்சிருப்பல்ல? ப்ளீஸ் சொல்லுக்கா, சிட்டி மாப்பிள்ளையா வில்லேஜ் மாப்பிள்ளையா? சிட்டி வேண்டாம், வில்லேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வில்லேஜ் பிக்ஸட். சரி, அவர் என்ன வேலை பாக்கணும்? என்ஜினியரா, லாயரா, இல்ல எம்பிஏவா? டாக்டர். பட்டிக்காடு டாக்டர், கிராமத்துல டாக்டர் இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? நம்ம ஊர்ல சக்கரபாணி சார் போய் ஆனந்த் இல்லையா? ஆனந்தா என்னக்காது, அண்ணனுக்கு தெரிஞ்சு கொண்டுடுவாரு. அப்படி எல்லாம் இல்லடி, சும்மா எக்ஸாம்பிள்காக சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு தானே, அந்த ஆனந்த் தான் வேணும்னு சொல்லுவேன் ரொம்ப பயந்துட்டேன். அந்த ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவன் பிஹேவியர் எனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு கூட சுத்தமா பிடிக்கல. போதுமா? போதும். ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு டாக்டர் ஆக வேண்டியவன் பேஷண்ட் மாதிரி ஆயிட்ட. இங்க இருக்கிற நாலு நாளாவது திருப்தியா சாப்பிடுறா? ஐயோ, நீ உட்கறல குறச்சணும்ப்பா, இல்லனா ஹெல்த் பாழாயிடும். நீ ஊத்திட்டு சாப்பிடுறா, என் ஹெல்த்க்கு என்ன குறச்சல? நல்ல ஸ்டீல் பாடி. ஓ, ஸ்டீல் பாடி கூட நாளாச்சுனா துரு பிடிக்கும். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, உங்க வயசுக்கு இதெல்லாம் சாப்பிட கூடாது. ஏன்டா சாப்பிட கூடாது? எனக்கு எதனா ஆச்சுனா என் புள்ள டாக்டர் ஆனந்த் இருக்கார்ல, ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து ஆசைகளை கொண்டுட்டு வாழறது ஒரு வாழ்க்கையாடா? எனக்கு இருக்க ஆசை ஒண்ணுதான்டா, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்களா வரணும், பத்து பேருக்கு எடுத்துக்கட்டா இருக்கணும். ஆல்ரெடி நாங்க அந்த வேலையில தான் இருக்கோம். பெரிய வேலைக்கு செஞ்சு கிழிச்ச அவன் டாக்டர் ஆவான். நீ என்னடா ஆவ சொல்லு. இவன் டாக்டர், என்னி பார்த்தா நாலு எழுத்து, நான் டாக்டரோட தம்பி, அதுல ஏழு எழுத்து இருக்கு, அது பார்த்தாதா? இது கொஞ்சம் குறைச்சு இல்ல, கொஞ்சம் சாம்பார போடு. என்ன பண்ண சொல்றீங்க? சரியான டைமுக்கு தான் வாங்கடா, உட்காந்து சாப்பிடுங்க. ஏற்கனவே வீட்ல சாப்பிட்டுதான் வந்திருக்கோம். எப்பா ராமகிருஷ்ணன், சாப்பிட்டு வா, போது பண்டிகையை பத்தி பேசணும். சரியான கிறுக்கடா நீ, பசி உயிர் போயிட்டு இருக்கு, உட்காந்து ஒரு கட்டு கட்டு விடாம தடுத்துட்டியாடா? இதுக்கே எப்படி நாக்க தொங்க விடுறீங்களே? ராத்திரி நம்ம தோட்டத்துல சரக்கு பாட்டியோட சேர்த்து ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்.
பாத்துக்கடா, உன் ரூம பக்காவா க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் டா. டேய், முக்கா முக்க. டேய், பாத்தது போதும். ஹாய் டெலிஸ்கோப். பேஜார் பண்ணுது. ஜெல்ல தச்சிக போட்ட நஞ்சிச்சு. ஏ மச்சா சத்தம் வரல. காதல வச்சிக்கல்ரா. ஓ. இப்பவும் வரலடா. வச்சிக்க சொன்னது அதலடா. ஓ. இதே. அம்மா. இப்ப கேடுதா? அது. ரெக்கார்ட்ஸ் எங்க வச்சேன்? டேய் என்னது? காலேஜ் போட்டோஸ்ரா. காட்டு டேய். ஏங்கிட்ட என்ன சீக்ரெட்? அம்மாடி சுந்தரிங்க சூப்பரா இருக்காங்கடா. ஏன்டா ஓரம் நிக்கிற? அது ஃபர்ஸ்ட் இயர்டா, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பொண்ணு ரைஸ் மில் ஓனரோட தங்கச்சி தானே? ஆமா. ரொம்ப டேஞ்சரான பொண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணு. இங்கேயும் அதே கதை தான் பாசே. நம்மளும் சவுத்துனா பிரியா நார்த். எதிர் துருவங்களுக்கு தான் ஈர்ப்பு சக்தி. ஆமாமா, நானும் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அது சயின்ஸ் இது லைஃப். நம்ம கிட்ட அது நடக்காது. என்னடா அப்படி பாக்குற? அந்த போட்டோ செகண்ட் இயர்ல எடுத்தது. என் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கா? ஃபேஸ் மட்டும் இல்ல, பிளேஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது என்ன தேர்ட் இயர் போட்டோவா? ஆமா. என்னடா இது, கேப்பே சுத்தமா இல்ல. என்ன சார் மேட்டர்? பார்த்தது போதும், அதை எப்படி குடு. டேய் டேய் குடு குடுடா குடு. டேய் டேய் சொன்னா கேளு, குடுன்றல்ல. குடிக்க மாட்டே. போடா அது போகி நெருப்புல கொளுத்திடு. அப்பா பார்த்தா அவ்வளவுதான். நில்லு நில்லு, ஓடற விடுடா. இது நெருப்பு. நீ என்னடா நெருப்பு? போகி போகி நெருப்பு சொன்னா நவுறே. டேய் இங்க ஏற்கனவே நெருப்பு பத்திக்கிச்சு. ஐயோ விடுடா. இப்போ உன்ன விட்டா இந்த மாதிரி கிடைக்கவேனா? அம்மா. ஏய் நந்தி, என்னடி பண்ற என் புள்ளைய? அட கடவுளே, என்ன இவ இப்படி துரத்துறா? போகி நெருப்பு மாதிரி குதிக்கிறாளே. குளிச்சாதான் எனக்கு அனல் அடங்கும் போல இருக்கு. எங்கள் துள்ளி துள்ளி பறக்கிறது. ஒத்து கொத்தாக மாயிலை தோரணங்கள் அழைக்கிறது. போகி முதலாளே பின் பொங்கல் நன்னாளே. போகி முதலாளே பின் பொங்கல் நன்னாளே. இதுதான் தமிழ்நாட்டின் திருநாளே. அடபாடா சூரா எழுபை வைரா தமிழ் திருநாள் மாறா. தமிழ் திருநாள்
நம்ம லவ் பத்தி உங்க வீட்ல ஏதாவது பேசுனியா? உன் பேரை சொன்னதுமே என் தங்கச்சி சீரியஸ் ஆயிட்டா. இதுல நான் எப்படி சொல்றது? இப்ப நாம என்ன செய்யறது? உங்க அப்பா கிட்ட நீ போய் சொல்லு. ஐயோ நானா? சொல்ல முடியாதுன்னா என்ன மறந்துரு. என்னங்க? தேங்க்ஸ். மாமா எடுத்துக்கங்க. என் மனசுல அடிக்கிற மணி என்ன? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இங்க ஒண்ணா சேர்ந்து இருக்கறத பாத்தா அந்த தலையை நீங்க எங்க தொடர்ந்து சந்தோஷமா இருக்கு. இந்த பாயசம் நீ செஞ்சதா? என் கையால நானே தான் செஞ்சேன். ஏய் நில்லு. அத்தை தான் பண்ணாங்க. அப்படியா? டேய் இத புடி. கொஞ்ச நேரம் என்ன தைரியம் என்ன பிரச்சனை? இவன் நம்ம தங்கச்சிய கைதட்டி அடிச்சானா? ஏண்டா அந்த பொண்ண அடிச்சியா? அடிச்ச. ஒரு பொண்ண கைதட்டி அடிச்சியா? இதுக்கு அப்படி பண்ண? அவ தான் ஒரு பொண்ணுங்கிறத மறந்து ரவுடியா பிகேவ் பண்ணதுனால அடிச்சு. அவனை நம்பாதீங்க. என் மண்டைக்குள்ள அடிக்கிற மணி இது கரெக்ட் இல்லன்னு சொல்லுதுங்க. இந்த பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்து ராமகிருஷ்ண தள்ளிட்டு போலான்னு நினைச்சிருப்பான். இந்த பொண்ணு நெருப்புங்கிறதால அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். கணக்கு பண்ணா அதை முடிக்கிறதுக்கு கழுத்து இருக்கிற காலமா செய்து ஒதுங்க ஒத்துக்கலன்னு அடிச்சிருப்பான் இவன். ஏன் மாப்பிள நான் சொன்னது தப்பா? நூத்துக்கு நூறு உண்மை. சே பயமுடு. அவன் ஏன் புள்ள அந்த மாதிரி கேவலமான வேலையை செத்தாலும் செய்ய மாட்டான். இங்க பாருங்க, உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி உத்தமா இல்ல. இனிமேலாவது அவனை கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்படின்னா அவன ஊர்மையை விட்டனா? என் வளப்ப பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நீங்க எப்படி வளர்த்தீங்க, அவ எப்படி வளர்ந்திருக்கா நல்லாவே தெரியுது. வாமா. ஊர்ல எங்க என்ன சண்டை நடந்தாலும் முதல்ல உன் பேர் தான் அடிப்படுது. பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுறியா? அண்ணா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன வேணாலும் நடந்துகிட்டோம். நியாயத்தை சொல்ல வேண்டிய பெரிய மனுஷன் தான் புள்ள பண்ண தப்ப மறைக்க பாக்குறாரு. இகிழ்ந்து வந்த ஒட்டு முன்னாடி நான் மனப்பட வேண்டியதா போச்சு. உங்ககிட்ட கடைசி அவனு சொல்றேன், அவங்கள பத்தி எந்த பேச்சும் இந்த வீட்டுல பேசக்கூடாது. இங்க பாருங்க, இனிமே என்ன நடந்தாலும் அவங்க விஷயத்துல யாரும் என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. மட்டுமரியாதை தெரியாதவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? டேய் நீ இனிமே யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. அப்பா ஒரு முடிவெடுத்தா எடுத்தா தான் உனக்கே தெரியும். இனிமே அந்த பொண்ணை மறந்துடு. ஒழுங்கா எக்ஸாம் எழுதுற வேலையை பாரு. இப்ப புரிஞ்சது உனக்கு அந்த ஃபேமிலியை பத்தி. செத்தாலும் அந்த வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. உன் லவ மறந்துட்டு ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுது. மறுபடியும் நீ ஊருக்கு திரும்பி வரப்ப உன் மனசுல இருக்க கூடாது. பிரியா என்னண்ணா? அக்கா நம்பருக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்ல. அவ ஃப்ரெண்ட் நம்பர் ஏதாவது இருக்கா? என்கிட்ட அவ ரூம்மேட் நம்பர் இருக்கு, நான் ட்ரை பண்றேன். சீக்கிரம். ஹலோ. ஹலோ, யாரு? நான் பிரியா, ஸ்ரீஜாவோட சிஸ்டர். அக்காவோட லைன் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பிரியா உங்க அக்கா இங்க இல்ல. இல்லையா? எங்கவா? சாரி பிரியா, இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஸ்ரீஜா ஆனந்தோட பிஹேவியர்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என்ன மாற்றம்? நீங்க தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுது ஆனந்த். உங்க பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல மோனிகா, அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தோணல. அதுக்காக எங்களால புரிஞ்சு வாழ முடியாது. அதனால தான் இந்த முடிவு எடுத்தோம். எங்க போயிருக்காங்க? தெரியாது பிரியா. செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி விளையாடுறான் பாரு.
ஸ்டாப் அல்வா கோய் அல்வா அலமேலே நான் பால் போட போறேன் விக்கெட் விட போது நீ புடவையை தூக்கி முடிச்சுக்கிட்டே சியர்ஸ் கால் மாதிரி டான்ஸ் ஆடு வாயன் சொல்லலாம் கடையில கட்டி முக்கிய எடுத்து வச்சுக்க ஜூஸ் ஆயிடுவேன் அறிவு கட்ட முண்ட அல்வா கொதிக்குதுரா ராமகிருஷ்ணா எனக்குன்னு இன்னைக்கு பால் வரல நீ இங்க வந்துட்டியா ஃபீல் பண்ணாத அடிச்சு அனுப்புறேன் சவுண்ட பார்த்தா சண்டைக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது நீங்க விளையாடுங்க நான் விசாரிச்சுட்டு வரேன் பால என்னடி ஓவரா சவுண்ட் விடுற என்னடா மனுஷங்க நீங்க சோடா புட்டி கண்ணாடி அப்பா வித்தனமான பேசுனு எவ்வளவு அடக்கமா தெரிஞ்ச உங்க அண்ணன் ஆனா அவன் இப்படி ஏமாத்துவன எதிர்பார்க்க என்னாச்சு எங்க அண்ணன் வேண்டானதுனால உங்க அக்கா ஸ்டெதோஸ்கோப்ல தூக்கு பிடிச்சா தள்ளிட்டு போயிட்டான்டா என்னது இன்னும் புரியல இழுத்துட்டு ஓடி போயிட்டான் இழுத்துட்டு ஓடி போயிட்டானா எனக்கு தெரியும் நீங்க பெரிய டக்கல் பான்ஸ்னே எங்க அண்ணன் தள்ளி விட்டா கூட ஓட மாட்டா இதுல உங்க அக்கா விட்டு ஓடிட்டானா உங்க அக்கா தான் இழுத்து ஓடிப்பா ஜோக் அடிக்க வேண்டாம் இது தெரிஞ்சா எங்க அண்ணனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும்டா எங்க அப்பா செத்தே போய்டுவாடி கடவுளே என்ன இப்படி பண்ணிட்டான் எங்க போயிருப்பான் டிவி 5 ரமேஷ் வீட்டுக்காருக்குமோ சின்ன தாத்தா வீட்டுக்கு சித்தப்பு ஏசா கரெக்டான கணக்கடா உன்னதே சக்கரபாணி அண்ணனை எதிர்த்து இந்த மேரேஜ் நடத்தக்கூடிய கட்சி இருக்கிறவெல்லாம் ஒருத்தன் தான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ மூணு நல்ல வேலை செஞ்சிருக்கடா ஒண்ணு நீ லவ் பண்ணது ரெண்டு பொண்ண கலப்பினது மூணாவது என்கிட்ட வந்தது நான் இப்ப நாலாவதா ஒரு நல்ல வேலையை செய்ய போறேன் அது உங்க மேரேஜ் ஓகே பேட்டாவா பேட்டாதான் இங்க கொட்டிக்கிட்டு இருக்க ஏய் இது எந்த சோட்டான்னு பாரு ஹலோ ராமகிருஷ்ண பேட்டா ஆமா சித்தி எங்க அண்ணன் அங்க வந்திருக்கானா வந்திருக்கான் பேட்டா நானே உனக்கு போன் பண்ணனும்னு நினைச்சேன் அவன் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கானா ஆமா பேட்டா உங்க சித்தப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏதேதோ பிளான் போடுறாரு நீங்க பாரு சித்தி நீ இந்த போன் அப்படியே எடுத்துட்டு போய் சித்தப்பா கிட்ட போய் இந்த பெரியவங்களே இப்படிதான்டா நம்ம யூத் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க பார்வையில லவ்ங்கிறது ஆகாயத்துல பறக்கிற விமானம் மாதிரி சின்ன சைஸ்ரா அது லேண்ட் ஆகுற வரைக்கும் தெரியாதரா அதோட ரேஞ்ச் என்னன்னு நீ ஒண்ணு கவலைப்படாதரா அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆரிய சமாதி இருக்கு நானே கிட்ட இருந்து இன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ஓகேடா நோ ப்ராப்ளம் பாத்தியாடி சான்ஸ் கிடைச்சிருச்சுடே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் செஞ்சு என் சரக்க காமிச்சு எங்க அண்ணனோட செருக்க அடக்கறண்டி அந்த பொடி பைய செல்லு சைஸ் இல்ல எனக்கு ஈஎஸ்ஆர் டைட்டில் தரான்டி என்ன கசாப்பு கடைக்கு அனுப்புவானாண்டி அட பாவி சித்தப்பு எனக்கு ரிவெஞ்ச் பிளான் போடுறேன் காதல விழுந்துச்சா பேட்டா இங்க பரிச்சதி இனி கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடு நாளைக்குள்ள நான் வந்துறேன் என்ன கல்யாணம் சொல்லிட்டு இருக்க அதான் நேத்தில பெருசா போட்டு வச்சு கழுத்துல தாலி கட்டி காலு கல்யாணம் பண்ணிட்டாங்களா எல்லாம் முடிஞ்சிருச்சா அந்த வேலையில தான் இருக்காங்க இனிமே நாம போய் தான் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் இந்த விளையாட்டுல வேண்டாம் இப்ப அவங்க எங்க இருக்காங்க சொல்லு தோ பர்றா உனக்கு அட்ரஸ் தந்து செலவுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த வண்டியை விட்டா நீ போய் உங்க அக்காவை கூட்டு வந்துருவ எங்க அண்ணன் தேவதாஸ் மாதிரி உங்க அக்காவை நினைச்சு சுத்திட்டு இருக்கணும்ல ஒரு பிராத பிளான் எல்லாம் போடாத ஒழுங்கா என் கூட வந்து நீ உங்க அக்காவை கூட்டிட்டு போ நான் என் அண்ணனை கூட்டு வந்துடுறேன் நான் எங்க வரணும் லாஞ்சுக்கு வந்துரு எங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் விக்ரண்டா உனக்கு வெயிட் அண்ணா என்னமா அக்கா கிட்ட பேசுனியா பேசுனே அண்ணா பேசுனியா எங்க இருக்கா அவ ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து மருதமலைக்கு போயிருக்காளாம் மருதமலைக்கு எதுக்கு போனா எக்ஸாம்ஸ் நல்லா எழுதினா மருதமலை முருகனுக்கு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டாலாம் அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல கோயிலுக்கு போறேன்னு வேண்டாம் நான் சொல்ல போறேன் உனக்கே தெரியும்லண்ணா அவளுக்கு உன்கிட்ட ஏதாவது சொல்றது நான் ரொம்ப பயம் இப்ப என்னையும் வர சொல்ற போயிட்டு வரேண்ணா வேண்டாமா பிளீஸ் அண்ணா கோயிலுக்கு தானே போறேன் சிவா அண்ணா ஒரு நிமிஷம் இருமா நீ ஒரு வேலை செய் பிரியா கூட மருதமலைக்கு நீயும் போ சரிண்ணா எனக்கு கூட பயம் இல்லைண்ணா நான் தனியாவே போறேன் கிளம்பு பயம் உனக்கு இல்லைமா எனக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வா சரிண்ணா போ பட் சிவா சீக்கிரமா கை கலப்பிச்சு போல இருக்கு ராமகிருஷ்ணா 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 எங்க போய் தொலைஞ்ச வா ஏய் டிக்கெட் வாங்கிட்டியா ஏய் வாங்கிட்ட ட்ரெயின் போயிட்டு இருக்கு சீக்கிரம் வந்து ஏறுங்க அம்மா ஜாக்கிரதை சிவா சீக்கிரமா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா டிக்கெட் எடுக்காம வண்டியில ஏறி வரியா சார் சார் சாரி சார் ரன்னிங் ட்ரெயில இருக்கு சார் அடுத்த ஸ்டேஷன் டிக்கெட் வாங்கி சார் 30 வருஷமா பாக்குறேன் மாற்றமா இத தான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா வேணும்னா பணம் கொடுத்துறேன் சார் எக்ஸ்ட்ரா வாத்தறியா அப்படினா லஞ்சம் கொடுத்து சொல்ல வரியா அடுத்த தீவத்தா கிளம்ப ரெடியா இரு சொல்லு இது சொல்ற நீ உங்களுக்கு டிக்கெட் எடுக்கலையா சலாம் எல்லாரும் எடுப்பாங்களா உனக்கு மட்டும் தான் நான் டிக்கெட் எடுத்தேன் அந்த வெட்டி பையில எடுக்கல எடுத்துட்டு போங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல இவனை இறக்கி விட்டுருவாரு ராமகிருஷ்ணா அவங்க வந்துட்டு இருக்காங்க ஏதாவது செஞ்சு காப்பாத்து ப்ளீஸ் அப்ப ஒரு வேலை செய் அவர் வரதுக்குள்ள ட்ரெயின் விட்டு குச்சிரு அதான் ஒரே வழி ப்ளீஸ் ராமகிருஷ்ணா இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு சரி இன்னும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க சொல்லு ஏய் நான் எதுக்கு பாத்ரூம்ல ஒளியினா அதெல்லாம் முடியாது யோ பரவால சிவா நீ போய் பாத்ரூம்ல ஒளி என்னமா அது நீயும் ப்ளீஸ் சொன்னிச்சு குயிக் ஏய் இத அடியில வச்சுக்க
டிக்கெட் டிக்கெட் எடுங்க. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, காதலிக்கும் போது பொண்ணு தேவதான், கல்யாணம் கட்டிக்கிட்டான், காதலிக்கும் போது பொண்ணு தேவதான், கல்யாணம் கட்டிக்கிட்ட ராட்சசிதான். சென்றி பழம்பு சிவந்த இதழில் சில்மிஷம் தானே புரிவாடா, கண்கள் இறங்கில் போதை கலந்து தூண்டில் தானே இடுவாடா, பூமி சுத்துது பொண்ணுக மயக்கத்தில் வெட்டல்ல பசங்க பாவம் கருவத்தில் It's like that. Listen to me, listen to me, listen to me now. பகலில் பார்க்கும் பெண்தானே பியூட்டி குயின் நல்லோ, இரவில் நெருங்கி வந்தாலே மாடி வீட்டு ஜன்னல் கம்பி மனச பறிக்கும் தம்பி, தேடி நின்னு பார்த்தா நீ தேவதாசே, அகிலு பிகிலு பிறந்து விசிலு பீச்சு போன படகு, காதல் கவிதை தாடி பீடி மிச்சம் என்ன பிறகு, பூமி சுத்தது பொண்ணுக மயக்கத்தில் பசங்க பாவம் பருவத்தில் காதலிக்கும் போது பொண்ணு தேவததான், கல்யாணம் கட்டிக்கிட்ட ராட்சசிதான். மேகம் மேலே பெண்கள் கண்கள் பாராமல் அப்துல் கலாம் ஆடு தம்பி பின்னல் ஜடைய பார்த்தாலே பின்லேடனே, பில்லி சூன்யம் பேய் பூதம் பொண்ணு புருவம் தாண்டா, பெண்ணில் பெண்ணில் தெய்வம் தெய்வம் தாய்மை பொண்ணு தாண்டா, பூமி சுத்துது பொண்ணுக மயக்கத்தில் பசங்க பாவம் பருவத்தில் Oh, my God.
என்னது ஏன் மும்பை கூட்டிட்டு வந்த? ஓடி போனவங்க மும்பைக்கு வந்தா மும்பைக்கு வரமா பெங்களூர் கடை போவாங்க. ஆரவே கடை மும்பைல தான் எங்க சித்தப்பா வீடு இருக்கு. கொஞ்சம் போத்திட்டு வாங்க. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வா. நான் உன்னை ஃபாலோ பண்றேன். பிரியா! பிரியாமா! பிரியா நில்லுமா. நாம இங்க வர கூடாது. வாமா போலாம். தோ பாறா. இது ஒரு பாஷா இவனுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ் பேக் இவனை போட்டு தள்ள வெளிய ஆளுங்க கன்னோட வெயிட் பண்றாங்க. வந்தா வாங்க வரட்டி போங்க. நான் போறேன். ஏய் அன்னிக்கு நம்ம அன்னிக்கு நடந்த மாதிரியே இன்னிக்கு நடக்கும்னு சும்மா பயப்படாத. வா. பிரியா நில்லுமா. பிரியா! பிரியாமா! நில்லுமா. பிரியா! நான் சொல்றது கேளுமா. நம்ம மும்பைக்கு வரவே கூடாதுமா. ப்ளீஸ் சிவா. அவன் போயிட்டு இருக்கா. அவனை மிஸ் பண்ண கூடாது. பின்னாடியே போய்கிட்டு கொஞ்சம் இருமா. அண்ணன் கிட்ட பேசுறேன். சிவா பைத்தியக்கார மாதிரி உளறாத. நம்ம அக்கா கூட்டிட்டு தான் இங்க போறோம். வா. பிரியா! ராமகிருஷ்ணா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிச்சா? ஏறுங்க. வாங்க. இன்னைக்கு உங்க கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுரா. இது ஒண்ணு மாமூல் முகூர்த்தம் இல்ல, மக அற்புதமான முகூர்த்தம்டா. ஏய் யாரோ வந்திருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க. மல மாதிரி நீ துணையா இருப்ப. நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உன்னை என் குருவா நினைச்சு ஒரு பொண்ண லவ் பண்ண திட்டம் போட்டேன். அவளை கிளப்பிட்டு வந்துட்டேன். கிளப்பிக்கிட்டு வந்துட்டியா? எங்கடா அந்த பொண்ணு? பிரியா! இவன் யாரு? எங்களுக்கு மீடியேட்டர். அப்படின்னா புரோக்கரா? புரோக்கரா? சிரிச்சுதுப்பு, மும்பையில எனக்கு தெரிஞ்சது ரெண்டுதான், ஒன்னு நீ இன்னொன்னு சமுத்திரம். நீ வெளியே போன்னு சொல்றதுனால சமுத்திரம் தான் கேதி. ஓ பிரியா! ஏய் நில்றா. ஆத்திரத்துல ஆயிரம் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு கணக்கா. டேய் பெரியவனே, நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். அவன உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கிளப்பிக்கிட்டு வந்துட்டான். சிதப்பா, அவன் சொல்றது அவ்வளவு போய் எங்களை கூட்டிட்டு போதா வந்திருக்கான். இல்லடா, அவன் பக்காவா புரோக்கரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவர் புரோக்கர் இல்ல, எங்க அண்ணா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என் தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஒத்தே வராது. அப்படி போகுதா கதை? நீ எங்கடி வர? சின்னவனுக்கு இப்ப உன் பேரை வச்சு எப்படி அமைக்கிறேன்னு பாரு. மும்தாஜ், மும்தாஜ் எங்கடி போய் தொலைஞ்ச? ஊர்ல இருந்து நம்ம சின்ன வந்திருக்காடி. நம்மள உள்ள தள்ளி பூட்டிட்டாரு. நான் மும்பைல எக்கணவன். நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல ஆரிய சமாஜத்துல கல்யாணம். எப்படி நடக்கிறேன்னு பாக்குறேன். ஆரிய சமாஜம் மாலும் ஹாய். ஆ மாலும். அப்ப வண்டி எடு. டேய் டேய் அண்ணா சிதப்பு. டேய் இந்த மாதிரி கல்யாணத்துல அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் சகஜா. நீ கட்டுற தாலிய சிதப்ப. இவன் எப்படி வெளியே வந்தான்? என்னடா இது, கல்யாணமா? அப்ப அப்பா எங்கடா? அம்மா எங்க? கேக்குறான்ல, சீராட்டி பாராட்டி உன்னை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் அவங்க வேணும், ஆனா உன் கல்யாணத்துக்கு அவங்க வேண்டாம். நம்ம ஊர்ல யார் வீட்டுல எந்த சுபகாரியம் நடந்தாலும் நம்ம அம்மா அப்பா இல்லாம நடக்காதரா? ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க தேவையில்லாம போயிட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உன் கல்யாணத்தை பத்தி அம்மா மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நகை வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு சேலை வாங்கியிருக்கீங்கன்னு சொந்தங்கள் பாராட்டுற நேரத்துல நம்ம வீட்டு மகாலட்சுமியை கர்வத்தோட காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. அப்பா என்னடானா,
நம்ம வீட்டு வேலைக்காரங்கள இருந்து தோட்ட கூலிக்காரங்க வரைக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு கல்யாணம்னா இதாண்டா அப்படின்னு ஊரே பேசுற அளவுக்கு நடத்தணும்னு நினைக்கிறாரு. உன்னோட அவசரத்தால அவங்க ஆசைகளை கொள்ளலாமாடா? ஏன் ஸ்ரீஜா, நீ ஓடி வரதுக்கு முன்னாடி உன் மேல உயிரியே வச்சிருக்கவன் அண்ணன நீ கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையா? இது தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாருன்னு எப்பவும் கூட சண்டை போடுறவன் தங்கச்சி உங்க வீட்டு மானத்தை காப்பாத்த எவ்வளவோ அவமானத்தை பொறுத்துக்கிட்டே என் பின்னாடி வந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லையா? லவ் பண்றது தப்பில்லடா, ஆனா அதை ஒத்துக்க வைக்காம ஓடி வந்ததுதான் தப்பு. அந்த தப்ப சரி செய்ய உங்களுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. பெத்தவங்க வேதனைப்பட்டா என்ன, நாம ஹாப்பியா இருக்கலாம் நினைக்கலாம்டா. ஆனா தன் சொந்தம் தன்னை எப்ப கூப்பிடணும் ஓடி போனவங்க படுற வேதனைய நம்ம சித்தப்பாவை பார்த்தாது புரிஞ்சுக்கடா. கடைசியா உன்கிட்ட இப்ப ஒண்ணு கேக்குறேன். ஊரே வணங்கி நிக்கிற அப்பா பத்து பேருக்கு முன்னாடி தலை நிமிந்து வாழணுமா, தலை குனிஞ்சு நடக்கணுமா? எங்களுக்கும் அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க மறுத்துருவாங்கன்னு பயந்துதான் ஓடி வந்துட்டோம். உண்மையான காதல் எப்பவுமே தோக்காது. என் லாக்கெட்ல உள்ள ரெண்டு கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அம்மா அப்பாவை ஒத்துக்க வச்சு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். என்ன நம்ப? பவர், இவன் எதுக்கு இங்க வந்தான்? யார் அவனுங்க? அதான் மோதன போய் சார் சொல்லிட்டா, அப்புறம் எவ்வளவு பேர் கூட்டு வந்திருக்க? அசோக் தேவாவோட ஃபேமிலி மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு நல்ல நாடகம் ஆடி என்ன நம்ப வச்சிட்டீங்கடா. இப்ப அந்த நாடகத்தை நிஜமாக்கி காட்டுறேன். யார் ராணி? என்ன ப்ராப்ளம் உனக்கு? அவங்கள அடிக்கணுமா? இல்ல, தீத்து கட்டணும். இத பாருங்கண்ணா, அவங்களுக்கு உனக்கு என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க, அவங்கள தீத்து கட்டணும்னா முதல்ல என்ன தீத்து கட்டுற தம்பு இருக்கணும் இருக்கா உனக்கு? இவங்கிட்ட என்ன டிஸ்கஷன் டாடி? போய் தாண்டி போகிறார். வடக்குங்கடா வடக்குங்க. ஏய், இந்த பவர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு எங்கடா அந்த அசோக் தேவா? பயமே தெரிய மாட்டேங்குதடா, பெரிய பஸ்தாடா நீ. சார், என் பேஸ்ல பயம் தெரிய மாட்டேங்குதா? நல்லா பாருங்க சார், என் பேஸ் எப்படிதா சார்? கூப்பிடுறா அவன. அடே ராமகிருஷ்ணா!
இப்ப என்னடா உன் கமிட்மென்ட்? இவங்களை தீத்து கட்டணும்னா முதல்ல உன்னை தீத்து கட்டணும் சொன்னல, உன்னை தீத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை தீக்கிற. உப்பு கடற்கரையில வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா அதுக்கே தண்ணி குடுக்கிற வைகை அதிகாரியில பிறந்து வளர்ந்த இந்த ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு இருக்கண்டா? அவங்கள தீத்து கட்டணும்னா முதல்ல என்ன தீத்து கட்டணும், என்ன தீத்து கட்டணும்னா இவனை தீத்து கட்டணும். என்ன செய்யலாம்? என் மகனை அவசரப்பட்ட உடனே செஞ்சிடாத, நான் இவங்களை விட்டுடுறேன், நீ அவனை விட்டுடு. நாம முதல்ல எதுக்கு நான் விடணும்? அவங்க ஆளுங்க 4 பேர் இருக்காங்க, நம்மளும் ஒருத்தர் தான், அவனை முதல்ல விட சொல்லுங்க. ஒருத்தனா இருந்தாலும் அங்க இருக்கிறது என் வாரிசுடா. நான் பாத்துக்கிறேன் உடனே. இப்ப நாங்க 1 2 3 சொல்லுவோம், அங்க இருந்து எங்க ஆளு அனுப்பு, இங்க இருந்து உங்க ஆளுங்களை அனுப்புறோம், நடுவுல கிராஸ் பண்ணிப்பாங்க. ஏ நீ ரொம்ப பழைய சினிமா உள்ள மாதிரி யோசிக்கிறடா. இந்த கோமாளி பேச்ச விட்டுட்டு முதல்ல எங்க ஆளுங்களை அனுப்பு, அதுக்கப்புறம் இவனை அனுப்புறேன். சார் அவ சரியான முரடன் சார், யார் பேச்ச கேட்க மாட்டான் சார். நீங்க என் பேச்ச கேட்டு எங்க எல்லாரையும் விட்டுருங்க சார், நான் போய் அவங்ககிட்ட நைஸா பேசி உங்க பையன் அனுப்புறேன் சார். இது சத்தியம் சார். அப்படி பாக்காதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு, என்ன நம்புங்க சார். ஏய் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, முதல்ல அவனை கொல்ல மாட்டேன், ஒன்னதான் கொல்லுவேன். அம்மாடி இவன் ஒருத்தனால நாங்க எல்லாரும் தப்பிச்சண்டா சாமி. தம்பி ராசா வா போலாம். என்னடா இவன் இந்த டென்ஷன் தாங்க முடியாம சிலையா மாறிட்டானே? நம்ம சிலையா ஒண்ணு மாறல, செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? எப்படி செத்தான் சிதம்பு? சும்மா வலிப்பு வந்த மாதிரி வதராத, அவனுக்கு தெரிஞ்ச டேஞ்சர், கொஞ்சம் பில்டப் கூட. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு பில்டப்ல எப்படி வரும்? இந்த டென்ஷன்ல அவன் கையால சாகிறத விட இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு நானே செத்துறேன் கூட. இதுல புல்லட்ஸ் இல்ல, இவன் உடம்புல உசுர் இல்ல, இந்த கண்ணுல புல்லட் இல்ல, இப்ப நாங்க எங்க போறதுன்னு தெரியல. சவத்தை சாட்சி வச்சுக்கிட்டுதான் அவங்க சவால் வெட்டியா? சித்தப்ப சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு, இனி லாக்கெட் தான் டிசைட் பண்ணணும். ராமன் வந்தா ராவண பதம், கிருஷ்ணன் வந்தா அர்ஜுன ரதம். என்னடா ரெண்டுக்கும் நடுவுல நின்னுடுச்சு, ஆண்டவன் கூட நமக்கு வேட்டு வைக்கிறாரா என்ன? நீ ஒன்னு கவலைப்படாத சித்தப்ப, ராமனும் வரல கிருஷ்ணனும் வரலன்னா சிச்சுவேஷன் இந்த ராமகிருஷ்ணன் கையில, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ். ரைட் டைம்ல ரிஸ்க்ல மாட்டி விட்டானேடா, ஏன்டா இவன் போய் அவ கையில மாட்டினான்? பாஸ் எனக்குன்னு ஒரு டவுட்டா இருக்கு, நம்ம தம்பி தலை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இல்ல? வெக்கம், வெக்கத்துல தலை குனிஞ்சிட்டாடா என் புள்ள. அப்போ கொஞ்சம் கூட ஆடாம அசையாம ஏன் செல மாதிரி நிக்கிறாரு? இப்ப வாய திறந்து பேசி பார்க்கலாம் போல், முடியல. சேம் ப்ராப்ளம் தான்டா அவனுக்கும். ஏய் என்னடா இன்னும் யோசிற, விடு அவன. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிங்கடா, இப்ப இவனை இங்க விட்டுட்டா எங்களை உயிரோட விடுவீங்களா? 5 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும், ஊரை தாண்டின உடனே இவனை விட்டுட்டு எங்க வழியில நாங்க போயிடுவோம். இவன் சகஜால ஜித்தன்டா எப்படியோ. பாஸ் இப்போ அவனை விட்டுட்டோம், மறுபடியும் அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். விடல, என் புள்ள உயிரோட இருக்க மாட்டான். டேய் சீக்கிரம் ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணுங்கடா. ஏசியா? நான் ஏசியா? வீடியோ கோச் அரேஞ்ச் பண்ண. கரெக்ட்னா, போறப்போ தம்பிக்கு போர் அடிக்காம இருக்கும். புரிய மாட்டேங்குது. வெளியூர்லாம அன்னைக்கு ஸ்ரீஜாவோட பிறந்த நாள் அண்ணன் ஊருக்கு
உங்க தங்கச்சியோட பிறந்த நாளுக்கு வெறுங்கையோட போற உங்க வேதனை எனக்கு புரியுது. இதை வச்சுக்கோங்க. பவர் தம்பி, சலம் சலம். ஏன் நீங்க வந்தீங்க? வரவழைச்சிட்டாங்கடா. எங்க குரூப்புக்கு அகைன்ஸ்டா யாரோ குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க போனத்தை போட்டோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஜாவரே, எல்லா இடத்துலயும் தேடுங்க. ரொம்ப பசிக்குது. பரோட்டாவும் சிக்கன் தந்தூரும் எடுத்துட்டு வா. என்ன சிக்கன் மட்டன் கதம் ஹோகியா சார், வெஜிடேரியன் மட்டும்தான். வாய திறந்த சங்க அறந்துரும். கோவப்படாதீங்க, உட்காருங்க, நான் ரெடி பண்றேன். போயிட்டு வரேன். அசோக், கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ உடனே சிக்கன் பரோட்டா ரெடி பண்ணும். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார். வந்திருக்கிறது யாருன்னு நினைச்சா அந்த பவரோட தம்பி. அதனால என்ன சார்? இல்ல அசோக், அவங்கள எதிர்த்து இந்த ஏரியாவில் யாரும் பிசினஸ் பண்ண முடியாது. இந்த பிசினஸ் மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா நானும் என் தங்கச்சியும் பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும். ஆவரே, ஏய், எங்க பாஸுக்கு எதிராக குரூப்பா சேர்க்கறீங்க? நம்ம கடை பரோட்டா நல்லா இருக்கும் சார், சாப்பிடுங்க. சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ஏய், கூலிக்கார கழுத, உனக்கு என்னடா ப்ரோக்ராம்? நீ போயிட்டா உங்க அப்பா வந்து சப்ளை பண்ணுவானா? ஏய் ஹீரோ, வந்து சர்வ் பண்ணு. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க புறப்படுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா பாத்துக்கங்க. சரிம்மா. ஏய், உன்னை பார்த்து அவனை விட்டா, என்னை விட்டுட்டு நீ எங்க நழுவுற? வா, எடுத்து வை. இன்னும் பத்து பரோட்டா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். தந்தூரி செஸ் பீஸ் கலக்குது. குத்துன்னா இதான்டா குத்து. மதுரை குத்தோட மஜா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். மும்பைல இந்த பவர் தம்பி அடிச்சிட்டியா? என்ன தைரியம் டா உனக்கு? மும்பை ஒண்ணும் உங்க அப்பா விட்டு சொத்தும் இல்ல, ஜனங்க உன் காலடியில கிடக்குற செருப்பும் இல்ல. கொஞ்சம் அவங்க நிமிந்து பார்த்தாங்கன்னா புதைக்கிறதுக்கு உன் பாடி கூட மிஞ்சாது. ஜனங்க எல்லாரும் துணையா இருந்தாங்க. அன்னையில இருந்து அண்ணன் ஜனங்களுக்காக டானா மாறினாரு. அசோக்ங்கிற அவர் பேரு அசோக் தேவாவா மாறிச்சு. என்னானாலும் சரி, அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கணும். என் பொண்ண பவரோட தம்பி கிட்னாப் பண்ணிட்டான். பயமா இருக்கு. அவங்க டிமாண்ட் என்ன? பணம் ஏதாவது? உங்களை அரெஸ்ட் பண்ணணுமா? உங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் என் பொண்ணை விடுவானா? கிட்னாப் பண்ணது அவன், உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? சிவா, எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, அந்த வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும். எல்லாரும் ஆண்டவன கோவில்ல வைப்பாங்க, ஆனா நான் ஜெயில வச்சிட்டேன். மாஃப் கர்த்தோ. ஹலோ. ஹலோ பவர், நீ சொன்ன மாதிரி அசோக் தேவாவை கைது செஞ்சுட்டேன். ரைட் 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 டியாஜி பாஸ்,
ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். என் பொண்ணை விட்டுடு ப்ளீஸ். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல உன் பொண்ணு வீட்டுக்கு வருவா. ஹாஃப் அன் அவர்லயா? சொல்லுங்க பையா. அசோக் மேட்டர் கதம் போ கயா. அவ வெளிய வரதுக்குள்ள 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்து சேந்துறோம். அந்த பொண்ணை விட்டுரு. பையா, அது அந்த பொண்ணு ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு பையா. அதுல செத்து போயிட்டா. பைத்தியக்காரா, ஏய், அது உன்ன சின்ன தவறுலடா பெரிய தவறு செஞ்சிருக்க. சீக்கிரம் கிளம்பு. சிவா அண்ணா, பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குள்ள ஒருத்தம் கூட மிஞ்சக்கூடாது. அன்னைக்குதான் நீங்க நாசிக்ல இருந்து மும்பைக்கு வந்தீங்க. அந்த பவர் அண்ணனுக்கு வச்ச குறிக்கு அண்ணி பலி ஆயிட்டாங்க. கௌதமி, உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற எல்லாத்தையும் விட்டுடுறேன். இப்ப அவர் பத்தி தெரிஞ்சதும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. யாரும் இருக்காதீங்க. பாஸ், கரெக்டா சுட்டல்ல? நீ அவசரப்பட்டுட்டடா. சுட வேண்டியது அங்க இல்ல, இங்க என்ன லூசு நினைச்சியா? எனக்கு சுட தெரியாது, என் கையில துப்பாக்கி இல்ல. அந்த வண்டியில இருக்கிற என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஒண்ணு உன் கார சுடல. சுட்டதை இவ உன் கண்ணு முன்னாடியே இவனை நான் கொண்டுட்டேன். என் பையனை மட்டும் தயவு செஞ்சு ஒண்ணு செஞ்சிடாத. 5 நிமிஷத்துல அவனுக்கு வண்டி ஏற்பாடு பண்றேன். டேய், போன் பண்றான், போன் பண்ணு. 5 நிமிஷம் வண்டி உன் முன்னாடி வந்து நிக்கும். ஐயோ போலீஸ். அங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. இங்க பணத்தை வச்சுக்கிட்டு சுத்துறது தெரிஞ்சா புரட்டி எடுத்துருவானுங்களாடா. அவன் புள்ளைய கொண்டுட்டீங்களேன்னு பொட்டுல துப்பாக்கிய வச்சு பட்டுட்டு போட்டுருவான். கடவுளை நம்மளுக்கு கைமா பண்ண போறாங்க. ஏ காடி கிஸ்கா ஹை, காடி மே கியா ஹை, போல். கா கா, காடி மே ஆத்மி ஹை, ஆத்மி காடி மே ஹை, போதா சல்தா ஆதா ஹை. அங்க பாருங்க நான் என்ன ஹாக்கா போலீஸ் வளர ரே. உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஏ போலீஸ், நம்ம வண்டிதா, ஜா ஜா. ठीक है सब, चलो चलो. மொத்தத்துல ஏ உசுறு ஹோதா ஹை. சின்னவனே, போனங்கன்னு கணக்குறான்டா ஐயப்பா. காடி இருக்கும் சித்தப்ப, டோர திறக்கிறேன். இவனை நீ புடிச்சுக்கிட்ட சின்னவன, நான் போய் டோரை திறக்கிறேன். ராமனா கிருஷ்ணன் படுற அந்த கம்சம் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணன் வர மாட்டாங்க. சிங்கம் கொன்றுதான், சீற்றம் கொன்றுதான், வேட்டையாடுது வேட்டையாடுது. வேண்டை பாயுது வேண்டை பாயுது, பாயும் பாய்ச்சலில் பூமி தாண்டுது. கும்போ புயலோ மோதி பாரிவன் பூகம் பற்றி பக்கம்தா, பாட்டா பாட்டா கொட்டு பாரிவன் வைகை கரையின் பக்கம்தா. Na 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 na
அதாவது நான் ஏற்கனவே செத்த மாதிரியும் நடு ரோட்ல என் பொணத்தை போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டீங்க. ராமகிருஷ்ணா, நம்ம சித்தப்புக்கு கார நெருங்க நெருங்க டென்ஷன் ஏறுது போல இருக்கு. அதெல்லாம் இல்லடா, நல்லபடியா உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் என் சித்தப்பு உன் போட்லயே வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கடா. போட்லயா? சித்தப்பே டென்ஷன் ஆகாத. உனக்கு கூட தெரியுமா? என்னது? தொடச்சி கழுவு தெரியுமா? ஸ்ரீஜா, வா 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 வா. எப்படி மார்க்க? சாரி அண்ணா. புதுசா தெரிய அறிவு அதா வந்துட்டானே, ஏன் திட்றீங்க? ராஜம், அவனுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கேன். என் தம்பிக்கு இப்படி செல்லம் கொடுத்து தான் என்ன இப்படி தலை குனிய வச்சிட்டு போயிட்டான். இவன் மூணால வீட்டுக்கு வரலன்னதும் என்ன பிரச்சனை கிளப்பி எங்க மாட்டிட்டான்னு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு? எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகி இந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும் நீ பெரிய பிள்ளை நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு அண்ணனா இருக்கிறதால நீ இவன் தலை குனிய வச்சிடாத. நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன், டேய் நீ அவனை உள்ள கூட்டிட்டு போ. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹனிமூன் தான். வீட்டுல சமைக்க தொழுக்கெல்லாம் ஆள் இருக்குல்ல? அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு சித்தப்பு. என்னடா இது, இவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கிய? இல்லடி செல்லம், அவங்க வேலையை பக்கம் தான் உன்ன வச்சிருக்கேன். இது அவங்க வீடு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? நம்பி ஒட்ட வந்த சித்தப்பன அடுத்தவங்க வீட்டுல வேலைக்கு வச்சுட்டு நம்பிக்கிட்டு உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கியா?
இப்பவே அண்ணகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். தாராளமா போய் சொல்லு. அவன் அந்த பொண்ணை தள்ளிட்டு வர சொன்னது நீதானோ? ஆதி சமயத்துல சாட்சி எழுதி போட்டேன்னு சொல்லுவ. கால் ரெண்டையும் வெட்டி கையேந்த விட்டு வருவாங்க அண்ணன். சித்தப்ப அவர்தான் அசோக். யார் இவங்கெல்லாம்? வணக்கம் சார். ஒண்ணு இல்லைங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னுச்சு. ஏற்கனவே காலம் கெட்டு கிடக்கு. இவங்க திருடங்களோ புள்ள பிடிக்கிறவங்களோ தீவிரவாதிகளோ யாருக்கு தெரியும்? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஊரு கெட்ட பேர் வந்துருங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இல்லைன்னா இவங்களை நாங்க மருதமலையில பார்த்தோம். பாவம், அவர் பொண்டாட்டி, இவங்க புருஷன், ரெண்டு பேரும் போட்டுக்கு வந்து வைகாயத்துல முழுகி செத்துட்டாங்களாம். பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்த இவங்களுக்கு பிரியாமா வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ராமகிருஷ்ணன் வேலை கொடுக்காதீங்கிறான். நீ வாக்கு கொடுத்துட்டியாமா? அப்படின்னு இங்க இருக்க சொல்லு. வாங்க கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன? சிம்பதிக்காக சித்தப்ப, நீங்க எல்லாரும் ஒரே கேங்னு சொன்னா வெச்சுக்க, டீடைல் சொல்ல வேண்டியிருக்கும். அதே ஆனாதங்கனா அவர் இறக்கம் காட்டுவார்ல? என்னதரா இறக்கம் காட்டுது? ஐயா எங்க கொய்யா அங்க இவ்ளோ பெரிய கேப்ல நாங்க தயா தயா பறறது எங்க? கேப் விடுன்னு தானே இப்படி பிளானியே போட்டோம். சரி பிஞ்சிர டாக்கசமாளம். பொண்டாட்டியோட அருமை உனக்கே பட தெரியும். எருமை தண்ணி காட்டிட்டான்டா. ஏ மகனையும் கொன்னுட்டான். இன்னியோட 10 நாள் ஆச்சு. அந்த பொடிப்பைய யாரு எங்க இருக்கானு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிட்டா உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் நம்ம கிட்ட வைகை நதிக்கரையில பிறந்தானா? உப்பு கடற்கரையில வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா அதுக்கே தண்ணி கொடுக்கற வைகை நதிக்கரையில பிறந்து வளர்ந்த இந்த ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு இருக்குண்டா? இப்ப ஞாபகம் வந்துருச்சானா? வைகை எங்கடா? நான் மேப்ல டீடைலா காமிக்கிறேன்னா. இதுதான் வைகை நதினா. இது ஆண்டிப்பட்டி, இது உசலம்பட்டி. நான் உசலம்பட்டில தான் பிறந்தேன். சும்மா பிளேடு போடாத. பிளான் என்ன? அந்த இடத்துக்கு தான் வரேனா. வைகைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 50 கிராமம் இருக்கு. ஒரு வாரம் சுத்தி அடிச்சு பார்த்தோம்னா அந்த ராமகிருஷ்ணனை ஈஸியா புடிச்சிடலாம்னா. குச் பி கரோ, உடனே அந்த ராமகிருஷ்ண கதையை முடிச்சிரு. ஒரு ஏக்கு ரூபாய் கொடுங்க பாபா. டேய் யாராங்க நீயா? இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? அது என் பொண்டாட்டி கனவுல வந்தா சார். அதுக்கு நீ இங்க வந்த? அது அவங்க புருஷன கனவுல வந்தாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு. எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு அவங்க புருஷன் இல்ல சார், எனக்கு என் பொண்டாட்டி இல்ல சார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஒதுக்கலாம்னு. சும்மா என் காதுல பூ சுத்தாத. இனிமே அவங்க பின்னாடி நீ சுத்துறத பார்த்தா சுத்த மாட்டேன் சார். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் சார். என்ன? இந்த டைம்ல உங்களுக்கு எதுக்கு சார் முழிப்பு? கனவுலயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் சார். இந்த சமயத்திலேயா உனக்கு முழிப்பு வரணும்? ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வைகையை சுத்தி ஆல்மோஸ்ட் 200-300 மேரேஜஸ் இந்த கையால தான் முடிச்சு வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் உங்க அழைப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வந்துடுது, சந்தோஷம். ஐயா உங்க தங்கைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள வேணும்னு நினைக்கிறீர்கள்? காலம்பூர என் தங்கச்சிய கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறேன். ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்லுங்க. வரதட்சணை எவ்வளவு தருவேன்? எவ்வளவு கேட்டாலும் தரேன். வரதட்சணை அன்லிமிட்டட். ஆனா வரதட்சணை கேக்குறவன் என் தங்கச்சிக்கு வேண்டாம். நோ வரதட்சணை. ஐயா ஸ்ட்ரைட்டா நான் பாயிண்ட்க்கே வந்துடுறேன். தமக்கு வேண்டியது ஆஸ்தி உள்ளவனா, அழகுள்ளவனா, அறிவுள்ளவனா? குணமுள்ளவன். குணமுள்ளவன். ஐயா குணமுள்ளவனை கூகுள் சர்ச்லயும் மனமுள்ளவனை மேரேஜ் பியூரோலயும் தேடுறது ரொம்ப கஷ்டம். பரம்பரை வழக்கப்படி நம்ம சொந்தத்திலயோ சுற்றுத்திலயோ தான் மாப்பிள்ள பாக்கணும். அந்த விஷயத்தை என்ன விட்டுருங்க. ஒரு வாரத்துல என் கையால உங்க தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். சுபம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஹாய் ஸ்ரீஜா, என்ன காலையிலேயே போன் பண்ணிட்ட?
எங்க அண்ணே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு வா ஆனந்த். கரெக்டா மேட்டர் மாட்டிக்கிச்சு. இப்ப கொடுக்கறா சின்னமணி உனக்கு குமுக்கே. இப்படி வண்டியை தள்ளுறதை விட வாங்களா சொல்றியா? பேசாம ஒன்னு தூக்கிட்டு போயிடலாம். உள்ள போங்க மாமா. மேட்டர் ஒரு மாதிரியா போகுது இல்ல? என் மண்டைக்குள்ள அடிக்கிற மணி இது ஏதோ கசமசா மேட்டர்னு சொல்லுது. பெரியவர் என் புள்ள தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, இந்த மேட்டர் தெரிஞ்சா முந்தி எங்க வச்சுக்கோன்னு பாப்போம். பாத்துருவோம். கிளம்பு சார். சார் சார் எங்க கிளம்பிட்டீங்க சார்? நாம அர்ஜென்ட்டா கோயிலுக்கு போனோம் சார். எதுக்கு? அங்க சனிக்கிரக பூஜை செய்யணும் சார். சாயங்காலம் பண்ணலாம் சார். சார் சாயங்காலம் அவங்க இருக்க மாட்டாங்க சார். யாரு? அவங்க தான் கிரகங்கள் சார். அப்புறம் புதுரும் போயிடுவாங்க சார். இப்ப பூஜை பண்ணா அவங்க தங்கச்சிங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும் சார். ஓகே, நீங்களும் எங்களோட வாங்க. நான் எதுக்கு சார்? நான் வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஆனந்த். ராமகிருஷ்ண சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம் நடக்குமா? யூ டோன்ட் வரி ஸ்ரீஜா, நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம். என் தம்பி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாக்கு கொடுத்தானா அதை நிறைவேற்றாம விட மாட்டான். என்ன இது முக்காடு? என்ன யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சார். கண்டுபிடிச்சிருவாங்களா? என்னைய தப்பன? ஏதோ ஒரு கண்டாவி சார். இப்ப எதுக்கு சார் அந்த என்கொயரி எல்லாம்? நீ எதுக்கும் கவலைப்படாத. நினைக்கிறது ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா பெரியவங்க சப்போர்ட் இல்லையே, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். டேய் அது நெருப்பு இது உப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா போலாம். நீ போமா. தராமோ? இல்லப்பா இது நடக்காது. யோ நில்லியா, கூப்பிட்டா போயிட்டே இருக்கியே. நல்ல வேலை அண்ணனுக்கு அடையாளம் தெரியல. அதுல தப்பு என்ன இருக்கு? ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்க நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போட்டோம். இந்த ஊருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கொஞ்சம் ஹலோ சார், உள்ள வரலாங்களா? அதோ கூப்பாடு வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்களை பர்சனலா கூட்டிட்டு வர சொல்லி அப்பா அனுப்பி வச்சாருங்க. அது எனக்கு போலானா இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. வரலானா ப்ளீஸ் னா. சரி நீங்க போயிட்டு வாங்க. சார் சார் சார், நீங்க வரலனா பார்ட்டி நடக்காதுன்னு சொல்ல சொன்னாருங்க. வரேன் என்ன
என்னப்பா இது, அவங்க கூப்பிடாமலே வராங்க. இப்போ நீங்க போய் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்க பிரஸ்டீஜ் போயிடும், ரிசீவ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க மரியாதை போயிடும். புண்ணாக்கு பிரஸ்டீஜ் போனா போட்டோம், நம்ம மரியாதையை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நானே நேர்ல வந்து உங்களை கூப்பிட்டுருக்கணும். பரவாயில்லைங்க, யார் கூப்பிட்டா என்ன? அப்பா சாப்பாட்டுக்கு டைம் அடிச்சு, வாங்க போலாம். வைகை வனத்துல பிறந்ததுனா மரியாதை வைகையில பிறந்ததுங்க. இந்த கரை அந்த கரை ரெண்டுலயும் மரியாதை இருக்குங்க. அமைதியான இந்த வைகாத்துக்கு நடுவுல ரொம்ப பிரமாதமா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நாளைக்கு எங்க மாமாவோட பெரிய பையன் கல்யாணத்துல பாருங்க, ஏற்பாடெல்லாம் எந்த ரேஞ்சில இருக்கும்னு பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல பெரிய கட்டங்கட்டியில வரும். நம்மள மாதிரி வரும். அவர் தங்கச்சி கல்யாணத்தை என்ன சிம்பிளா பண்ணிட்டு போறாரு. மிச்சம் மிச்சி சாப்பாடு நமிதா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கழிச்சுக்க சொல்லு. வா. தாமா. Thank you sir. எல்லாரும் கிளம்பிட்டாங்கடா. இருக்கோ இந்த ராமகிருஷ்ணன் ஏதோ மாயமலம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க போய் தொலைஞ்சா? என்னடா ரங்கநாயகி வராங்க? எல்லாரும் போறீங்களாமா? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் வைத்தியம் பாத்தீங்க, ஏகப்பட்ட உங்க வியாதியை குணப்படுத்தினீங்க. நீங்க இப்ப போயிட்டா எங்களுக்கு யாருமா கதி? அம்மணி மூலமா ஆக்கர் வச்சுட்டா ராமகிருஷ்ணன். உங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? ஒருத்தருக்கு ரெண்டு பேரு என்ன லாபம்? அந்த பையனுக்கு வேலை கிடைச்சா ஊரை விட்டு போயிடுவான், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுனா மாமியார் வீட்டுக்கு போயிடும். இந்த ஊர்லயே உலாவறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் புருஷ மோட்டாட்டியா என்ன? இங்க பாரு பெருசே, நம்ம சக்கரபாணி ஐயாவை யாரு நினைச்சா அவர் மனசு வச்சா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சு ஹாஸ்பிட்டலையும் கட்டுவார்ல. நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்றதுனால மட்டும் அவங்க ரெண்டு பேர் மனசு ஒன்னா ஆயிடுமா இல்ல இந்த கல்யாணம் தான் நடத்துருமா? சும்மா கத்திக்கிட்டு. ஆமா, பெருசுக்கு எந்த ஊரு? பூஞ்சடிக்காம் பாளையம். அது எங்க இருக்கு? குஞ்சா பாளையத்துக்கு பக்கத்துல. சரி, ஏதோ ஒரு ஊழையம். உங்களுக்கு எங்க சக்கரபாணி மாமா மென்டாலிட்டி பத்தி தெரியாது. அவரு இந்த ஊருக்காக உயிரையே கொடுப்பாரு, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன மாமா? என் பெரிய பையனை டாக்டர் ஆக்குனதே இந்த ஊருக்காக தான். நீங்க எல்லாரும் விரும்புற மாதிரி அந்த பொண்ணு உனக்கு மனைவியானா இன்னும் பத்து பேருக்கு நல்லது நடக்கும். ஆனா அது என் கையில இல்ல. திருமணங்கிறது ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு ஆட்சேபணை இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபணை இல்ல. எனக்கும் ஆட்சேபணை இல்ல. ஆனா எங்க பொண்ணு உங்க பையனுக்கு பிடிக்கணும்ல? எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான். என்னப்பா சொல்ற? உங்க இஷ்டம் பா. என் தங்கச்சியும் நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். என்னமா? உங்க இஷ்டம்னா சபாஷ். பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். பெரியவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்குனே பிறந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். கல்யாண பிராப்தி ரஸ்து இவரையும் பூஞ்சடிக்கா பாளையம் பஸ் வந்துரும். நான் கிளம்புற ஐயா. பெரிய தூத்தரிக்க இவன் தலை பாக்கட்டும். யார் இந்த கழவை? இவனை பார்த்ததுல இருந்தே என் மணி அது கண்டுபிடிச்சிருவாங்களா நினைச்சேன். அட, யாரும் கண்டுபிடிக்கல. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, உன் கூட கும்மி அடிக்க ரெண்டு குழுவாளிகள வர வேகத்தை பாத்தியா? ஒரு பக்கம் வெட கோழி, மறு பக்கம் சண்ட கோழி, ஒரு பக்கம் வெட கோழி, மறு பக்கம் சண்ட கோழி, கலை சுத்தி போனாண்டி ஐயா கண்ணு. தெனி பொண்ணு பொண்ணு மதுரா பொண்ணு, திண்டாடி போனேன் நடுவில் நின்னு. தெனி பொண்ணு ஒண்ணு மதுரா பொண்ணு, திண்டாடி போனேன் நடுவில் நின்னு. பல 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 பிச்சப்பே, பல 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 பல
என்ன சொல்லுது தலையெழுத்த மாத்திர கிரகங்கள் கிட்ட வந்திருக்கு. இப்பதான் கிரகங்கள் கிட்ட வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரு, ஆனா சாமிங்க வராங்களே. நமஸ்காரம் சுவாமி, என்ன வேணும்? இந்த ஊர்ல ராமகிருஷ்ணங்கிற பேர் உள்ள ஓ ராமகிருஷ்ணன் தேடி வந்தீங்களா? நான் காமிக்கிறேன், வாங்க. வாங்க சுவாமி, எனக்கு நல்லா தெரியும். உங்க சிரமத்துக்கு தகுந்த பலனை நாங்க கொடுப்போம். சரிங்க சுவாமி, போங்க.
இந்த ஊர்ல எத்தனை ராமகிருஷ்ணங்க இருக்காங்க? அவன் ஒருத்தன் தாங்க, அவன் எப்பவும் இதோ இந்த ஷெட்ல தான் இருப்பான். என் டைம்ல வேற எவனதை வர சொல்லிருக்கியா? இல்லங்க முதலாளி, நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சது. விஷயம் வெளியே தெரிஞ்சதான் நம்ம மாற்றத்துக்கு எப்படி மேனேஜ் பண்றேன்னு பாரு. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணனா இவளுக்கு? அவனு கஸ்டமரா? இந்த மேட்டர் அவன் பேரை வச்சு முடிச்சிருவோம். பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுவாமிகளா, நான் தான் ராமகிருஷ்ணன் போய் சொல்லிட்ட, மன்னிச்சுங்க. நாம தேடி வந்த ராமகிருஷ்ணன் இந்த ஊர்லயும் இல்ல. வாங்க மாப்பிள்ள. யாரு? நான் தாண்டா. அவங்களை இங்க கூட்டு வந்ததே நான் தான் மாப்பிள்ள. ராமகிருஷ்ணனுக்கு 10 லட்சம் ரூபாய் தரப்போறதா சொன்னாங்க. அதனால நீதான் ராமகிருஷ்ணன் போய் சொல்லிட்ட. 10 லட்சமா? அப்புறம் பணத்தை கொடுக்காம ஏன் கும்பிட்டு போறானுங்க? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு மாப்ள. லேட்டா தான் என் மண்டைக்குள்ள மணி அடிச்சது. இவங்களுக்கு ராமகிருஷ்ணனுக்கு மத்தியில ஏதோ ஒரு ஃபிட்டிங் இருக்கு. திரு சக்கரபாணி அவர்களின் மூத்த புதல்வன் சிரஞ்சீவி ஆனந்துக்கு திரு அசோக் அவர்களின் தங்கை ஸ்ரீஜாவை விவாகம் செய்து கொடுப்பதாக நிச்சயிக்கப்படுகிறது. அந்த நெக்லஸ் பாத்தியா? அவ கழுத்துக்கு அழகா இருக்குல்ல. என்னடா தேடிட்டு இருக்க? இந்த மேட்டர் தானே? இது கையிலேயே வச்சிட்டு சட்டப்பட்டு தாலியை கட்டுறான். நம்ம சந்தோஷமா பிள்ளைங்களை பாத்துக்கலாம். அம்மா அம்மா வரட்டும். கூப்பிடு கூப்பிடுறா. இன்னைக்கு யாரு வந்தாலும் உன்ன விட மாட்டேன். உங்க அப்பா வந்தா கூட விட மாட்டியா? எங்க அப்பா வராரு. ஹலோ மாமா. காலங்காலமா எங்க வீட்டுல எந்த கல்யாணம் நடந்தாலும் முத பத்திரிகை மதுராச்சலம் சீதாராமர் கோயில வச்சு பூஜை பண்ணிட்டு கொடுக்கறது தான் எங்க வழக்கம். சரிங்க சக்கரபாணி ஐயா, உங்க விருப்பப்படியே நாளைக்கு போயிட்டு வரலாம். நல்லது. ஏன் மிஸ்டுகள் கொடுத்த? பேலன்ஸே இல்லையா? ஜோக் அடிக்காத. அவங்க கல்யாணத்துக்கு அம்மக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ண போற? என்ன பண்றது? நாமளும் எல்லாரோட கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டு வர வேண்டியதா? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. பத்திரிக்கை அடிக்கணும், பந்தல் போடணும், படித்தொட்டி எல்லாம் போய் கொடுக்கணும். அப்புறம் ஓ அதா ஒண்ணு பண்ணலாம். கல்யாணத்துக்கு வரவங்கல நீ ஒரு பையனை பிடிச்சுக்கோ, நான் ஒரு பொண்ணை பிடிச்சுக்கிறேன், செட் பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ணா, நான் உன் பின்னாடியே தினம் சுத்திரேன் தானே என்ன உதாசீனப்படுத்துற? இதான் கடைசி தடவை. நிஜமாவே உன் மனசுல நான் இருந்தேன்னா என்ன போக விடாம தடு. அப்படி ராமஜா எழுதுனா புண்ணியங்க. இத பூர்த்தி பண்ணிட்டேன்னா நமக்கும் உங்க தங்கச்சிங்களுக்கும் எப்பவும் நல்லதே நடக்கும். சிவா அண்ணா, உங்க அண்ணி எழுத ஆரம்பிச்ச ராமஜெயத்தை நான் முடிச்சிட்டேன். இது ராமர் கோயில சேர்க்கணும். ஜாகிரதையா பேக் பண்ண. சரிங்க அண்ணா. சிவா, இது வெறும் ராமஜெயம் மட்டும் இல்ல, உங்க அண்ணியோட உயிர். சரிங்க அண்ணா. எனக்கு தயவு செஞ்சு நீங்க போங்க சார், மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். மில்லு மிஷின் ஆஃப் பண்ணாம ரன்னிங்லயே வச்சிருக்கேன். போங்க சார். சரி ஜாக்கிரதை, அவுட் ஹவுஸ்ல போயிரு. அடிக்கடி பாலுகளின்னு சும்மா வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்க. சரி நீங்க போயிட்டு வாங்க சார். என்னையே நோடிக்கிட்டு Thank you.
ராமகிருஷ்ண ரொம்ப மாறிட்டா, அதோட ரெண்டு தங்கச்சிங்களையும் ஒரே வீட்டுல கொடுத்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. சார் வாங்க சார், சும்மா வாங்க சார், நீங்களும் வாங்க. பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா ப்ளீஸ் வாங்க. ம், வாங்க. மாமா எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? அவங்க ஆடுறாங்க, இவங்க பாடுறாங்க, நாம எதுக்கு இவங்க கூட போறோம்? இவங்க கூட நாம போக போறதில்ல. என் மண்டைக்குள்ள ஒரு மணி இருக்கு, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த சாமிங்க கிடைக்காம போயிடுவாங்களா, இல்ல ராமகிருஷ்ண மேட்டர் தான் தெரியாம போயிடுமா? அப்ப கல்யாணமும் நடக்காது, கச்சேரியும் நடக்காது, ஏதோ ஒரு டிங்கிரி தான் நடக்கும். அப்ப போடுவோம் மாப்பிள ஸ்டெப்பு. இந்த சுழல்ல மாட்டின எவனும் தப்பிச்சது இல்ல. ஐயோ, என் புள்ள இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னர் நம்ம கோயிலுக்கு வரார். இன்னைக்கு உங்களுக்காக நடக்க வேண்டிய அபிஷேக பூஜைகளை நாளைக்கு நடத்தி வச்சு சுவாமியோட அட்சதையை உங்களுக்கு தர, அத கல்யாண அட்சதையோட கலந்துருங்கோ. சுபம். சரிங்க சாமி. ஐயா, இந்த ராமஜெயம் எழுதின புத்தகத்தை அங்க இருக்கிற ராமஸ்தூபத்து பக்கத்துல வச்சிருங்கோ. சரிங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த கேட்ல போய் நில்லுங்க. ஏய் ராம்சிங், இதரா எங்க கடந்த காலம் இங்க யாருக்கும் தெரியாது, நிம்மதியா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதோட பெரிய தங்கச்சி கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அத பத்தி பேசல. தங்கச்சிங்க எங்க? ஆமா ஸ்ரீஜா.
கூப்பிடுறாங்க. என்னன்னா ஹலோ அங்கிள். அவர் சக்கரபாணி சார், மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஹலோ சார். இவ்வளவு எப்படி தூக்கிட்டு வருது? சும்மா இருடா. இவன் என் ரெண்டாவது பையன், அசோக் சாரோட ஃப்ரெண்டு. வணக்கம் சார். இவன் உங்க பையனா? அசோக் தப்பா, இதோ வந்துடுறேன். அம்மா இது எப்படி? இதோ வந்துடுறேன். இப்ப எங்கடா போற? சீதா தேவியை சரியா பாக்கல, இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ராம் சீதாராம் ராம் ராம். பிரியா, நீயும் ராமரை சரியா பாக்கல போல இருக்குல்ல. சரி போ, நாங்க ராமஜெயத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். வாமா. அம்மா பிரியா, நீ ராமகிருஷ்ணனை லவ் பண்றது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க மேரேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. போயிட்டு வாமா. பிரியா, ராமகிருஷ்ணன் நீ குடு குடுப்ப, உன் குருந்தாடிக்கு இதெல்லாம் தெரியாது. ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கும் டொட்டடாய். அப்படியா பிரியா, நிஜமாவா? ஆல்ரெடி எங்க ராமர் வெயிட்டிங், சீதா தேவி உள்ள போமா? என்ன, நீயும் உங்க அண்ணனுக்கு குல்ஃபி கொடுத்துட்டு வந்துட்டியா? இனிமே நான் யாருக்கும் குல்ஃபி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? டென்ஷன் ஆகாத, நம்ம கல்யாணத்துக்கு நீ எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க முன்னாடி போயிட்டு இருக்க, நான் வந்துறேன். அட கடவுளே, குருகளையா நூல் அறுந்துருச்சு, முடிச்சு போடுக்கலாம். அதெல்லாம் கூடாது, அறுந்து அறுந்தது கண்டுக்காதீங்க. அவளுக்கு தெரிஞ்சா கொண்டே போட்டுருவா. ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. அவ கண்ணை திறக்கிறதுக்குள்ள புது நூல் வாங்கிட்டு வந்துரு. பாக்கிறதுக்கு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரியுற, ஆனா மும்பையே ஆட்டிக்கிட்டு இருக்கிற பவருக்கு ஆப்போசிட் வந்துட்டேன். மும்பைங்கிறீங்க, பவருங்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ராமகிருஷ்ணா, ஐ நோ எவ்ரிதிங். நடு ரோட்ல அவன ஓட ஓட விரட்டி பின்னி பெடல் எடுத்தியே, அப்ப அத நான் பார்த்தேன். ஓகே, மேட்டர் எதுவா இருந்தாலும் நீ கொன்னது ஒரு கிரிமினல் பொறுக்கிய, சோ நோ ப்ராப்ளம். இந்த மேட்டர் உங்க வீட்டுக்கு தெரியுமா? பையாவுக்கு தெரியாது சார். உங்க ரெண்டு ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கல்யாண மூட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இந்த விஷயம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச நிம்மதியா இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. முக்கியமா பையாவுக்கு இது தெரியக்கூடாது. நானும் எதையும் பார்க்கல, நீ எதையும் பண்ணல. ஓகே, காட் பிளஸ் யூ. மும்பைக்கு ஏன் போன? என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை எங்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம். எதுக்கு போன? அங்க பவருங்கிறவனோட மகனை கொன்னியா? சார், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? கொன்னியா இல்லையா? எதிர்பாராம நடந்துருச்சு சார். கொண்டு இருக்கிறான். நீ மாறிட்டேன்னு எல்லாரும் சொன்னதை நான் நம்பினேன், ஆனா என் நம்பிக்கையை அடியோடு அழிச்சிட்ட. தெரிஞ்ச என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பல. என்னால முடியாது சார். பிரியாக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் சார். என்னத்த பாத்துக்குவா? நீ சும்மா இருந்தாலும் அந்த பவர் சும்மா இருக்க மாட்டான் சார். பிரியாக்கு ஒண்ணும் ஆகாது சார். வேண்டாம், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ பிரியாவை மறக்கணும், அவளையும் உன்னை மறக்க வைக்கணும். யாரு கோயில் போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எங்க நிக்கிற? அவங்க கல்யாணத்துக்கு கோயில்ல இருந்து அக்ஷதை வாங்க போறாங்களாம். நாமளும் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கலவா? நம்ம கல்யாணம் நடக்காது பிரியா. என்னாச்சு? அந்த பவரோட மகனை நான் கொன்ன விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல உண்மையில என்ன தப்பு இருக்கு? மும்பைல என்ன நடந்துச்சுன்னு அண்ணன் கிட்ட நான் சொல்றேன். சொல்லி அவங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கறியா? அவங்க நம்மளை நம்பி மனமடை விட்டு எந்திரிச்சு வந்தாங்க. நம்ம கொடுத்த வாக்குப்படி அவங்க கல்யாணம் நடக்கணும்னா நீ என்ன மறக்கறத தவிர வேற வழி இல்ல. உன்னை மறக்கிறதுக்கு என்னால முடியாது. ஏன் மறக்க முடியாது? உன்னை பெத்தவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த, அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை நீ மறக்கல, தினம் அழுதுகிட்டா இருக்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது எப்பவோ நடந்தது. சொன்னா புரிஞ்சுக்க பிரியா, காலம் எல்லாத்தையும் மாத்திடும். உங்க அண்ணன் பாக்குற மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க, தயவு பண்ணி என்ன மறந்துட. என் கண்ணை பார்த்து சொல்லு, உன்னால என்ன மறக்க முடியுமா?
மறந்துருவேன். இது ஏனிறைவா காதலுக்கும் உயிருண்டல்லவா நெஞ்சில் காயம் நினைவோ தேயும் நியாயம் சொல்லவா அடுத்தவர் வாழ தனிமரமாக தவிக்கின்றானே ராமா வீண் பழி சுமந்து விதி வழி நடந்து சிரிக்கின்றானே கிருஷ்ணா வருவோ கொஞ்சம் முத்தின தாரா வெட்டுங்க. வண்டி நிறுத்துங்க. இவங்க ராமகிருஷ்ணன் தேடி வந்துட்டு என் சிவாவை துரத்துறாங்க. இவங்க மேட்டர் எனக்கு புரிய மாட்டேங்க. எனக்கு மேட்டர் புரிஞ்சு போச்சு. அப்ப வா. ஏய் சிவா எங்கடா அவங்க ராமகிருஷ்ணன் நம்மள விட மாட்டான் சீக்கிரம் அண்ணன் கிட்ட போய் மேட்டர் சொல்லணும் வாங்கடா ஒரு பைய கூட நம்ம ஊர் எல்லையை தாண்டி போக கூடாது சக்கரபடி ஐயா நம்ம ராமகிருஷ்ணன் யார்கிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராமோ நீ போப்பா. அறிவு கடா உனக்கு நாளைக்கு வீட்டுல கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன சண்டை யாரா அவங்க யாரா அத நான் சொல்றேங்க அவனுக்கு பெரிய மாஃபியா கேங்கு அவங்களுக்கு அப்பா
அவங்க தேடிட்டு வந்தது என்னதான்? பிறகு யாருக்கும் இதுல சம்பந்தம் கிடையாது. மாஃபியா கும்பலோட உனக்கு என்ன சண்டை? என் ஃப்ரெண்டு கிளண்ட்டுக்கு போனேன்னு சொன்னால அங்க நடந்த பிரச்சனை அப்படி போடு ஒத்துக்கிட்டால இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயோ நல்லா கேட்டுக்கங்க ஐயா, அவங்க கிட்ட பாம்பு துப்பாக்கி எல்லாம் இருக்கு. இவ மேல இருக்கிற கோவத்துல நடுராத்துல ஊருக்குள்ள பாம்பு போட்டான்னு வச்சுக்கோங்க, ஊர் மொத்தமும் சுடுகாடாயிடும். ஏன் முழிக்கிறீங்க? என் புள்ள ஒரு தப்பு பண்ண மாட்டானீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. இனிமே என்னத்த சொல்ல போறாரு சுண்ணாம்பு? ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவார தவிர தான் வீட்டுக்கு இல்ல. காந்திபுரம்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர்ல அகிம்சைங்கிற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னால ஒரு உயிர் போனாலும் இந்த மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்காதரா? என்னோட என்னோட பணம் தாண்டா விழும். இன்னும் நட பாக்குறேன் போ. இன்னையில இருந்து இந்த ஊருக்கும் நம்ம வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பா போ, போடா. அவங்களுக்கு தேவை நீதான், போய் சாவு. அடுத்தவர் வாழ தனிமரமாக தவிக்கின்றானே ராமா, வீண் பழி சுமந்து விதி வழி நடந்து சிரிக்கின்றானே கிருஷ்ணா. வருவோ தருவோ என்னங்க, நம்ம சின்னவனை ஆளையே காணுமே, ஏதாவது வேலையா அனுப்பிருக்கீங்களா? இப்ப அவன் வரலன்னா கல்யாணம் நடக்காதா? வருவான் போ. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் டல்லா இருக்க? ஒண்ணு இல்லை. சரி வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. அங்க பாருடி, இந்த மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம கேரேஜே டேமேஜ் ஆயிடும். என்ன நடந்தாலும் சரி, உண்மை என்ன கிட்ட சொல்லிட்டு என்ன யாரும் நினைச்சு சிவா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன சிவா? அண்ணா அங்க கொஞ்சம் பாருண்ணா. திமுறை பாத்தியானா, ஒருத்தனா வந்து எவ்வளவு தெனாவட்டா நிக்கிறான்னு. ஊர்ல ரெண்டு கிரிமினல்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊர் நுழைவாயில்ல காந்திய வச்சிருக்கானுங்க. செய்யறதெல்லாம் தகுடு தத்தம், சேர்ந்திருக்கிற இடம் ரொம்ப சுத்தம். அச்சா, மும்பைல இம்சை, உங்க ஊர்ல அஹிம்சையா? சாலா, இம்சனா என்னன்னு உனக்கு இப்பதான் காட்ட போறேன்டா. ஊர்ல சின்னவங்க பெரியவங்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரை நான் கொல்ல போறேன். யாருமே தப்பிக்க முடியாது. ஏன் ஒரே வாரிச துடிக்க துடிக்க கொன்ன உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. டேய் போ,
உன் இஷ்டத்துக்கு உயிரை பறிக்கிற ஆட்டம் ஆடுறதுக்கு இது மும்பை இல்ல, ஏன் ஊரு? ஒரு பக்கம் இங்க அகிம்சையோட அஸ்திவாரம் இருக்கு, மறுபக்கம் இங்க அடக்க நினைக்கிறவங்களை பூண்டோட ஒழிக்கிற அம்பாலோட அஸ்திரம் இருக்கு. உன் அஸ்திரம் தாண்டா இந்த ராமகிருஷ்ணன். இப்ப சொல்ற கேட்டுக்க, மதுர மண்ணோட வீரத்தையும் வைகாத்தோட வேகத்தையும் உனக்கு நான் காட்டாம விட மாட்டேன். ஊரு சாகணும்னா ஊருக்கு முன்னாடி இந்த ராமகிருஷ்ண சாகணும். வா போடா. இந்த பவர் ரசவால கேட்டுக்க, கோயிலுக்குள்ள போகணும்னா தேங்காய உடப்போம், புது வீட்டுக்குள்ள போகணும்னா பூசணிக்காய உடப்போம், அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள போகணும்னா இவன் மண்டைய உடைக்கிறோம். டேய், இவனை வெட்டி தள்ளுகடா. எவனாவது ஊருக்குள்ள வர முயற்சி பண்ணா ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி பலி கொடுத்த அம்பாளுக்கு ரத்த அபிஷேகம் செய்வேன். அனுப்பி வைடா. என்னாச்சுரா, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏதோ குடியே முழுகிற மாதிரி இருக்க, என்னடா? ஆமா, குடிதான் முழுகி போயிட்டு இருக்கு. அங்க பவரோட ஆளுங்க ராமகிருஷ்ணனை கொண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற நீ, பவரோட ஆளுங்க இங்க வந்திருக்காங்களா? என்னடா சொல்ற நீ, தப்பு பண்ணது அவன் இல்லப்பா, நான் தான். நானும் ஸ்ரீஜாவும் காதலிச்சோம், அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சு மும்பைக்கு போனோம். தம்பி தான் வந்து எங்களை தடுத்து பெத்தவங்களோட அருமையை உணர்த்தி எங்க கண்ணை திறந்தான். அவன் மட்டும் வரலன்னா அப்பவே எங்க கல்யாணம் நடந்திருக்கும்பா. உண்மையிலேயே அவன் தான் தந்தை சுல்தட்டாத ராமப்பா. அன்னைக்கு நீங்க என்ன பிரியாவுக்கு துணையா மருதமலைக்கு அனுப்புனீங்க, ஆனா நாங்க போனது மும்பை. அந்த பவரோட ஆளுங்க என்ன பார்த்துட்டாங்க, அப்ப ராமகிருஷ்ணன் தான் தன் உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்தலாம். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் விரும்பின என்ன மறந்தாரு, தன் அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பிறந்த ஊரை விட்டு போனாரு. இப்ப நம்ம எல்லாருக்காகவும் தன் உயிரையே பணைய வச்சிருக்காரு. Ah!
இந்த பொறுக்கி ராஸ்கல் எப்ப மும்பையை தாண்டி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இவ மேட்டர் நான் பாத்துக்கிறேன். God bless you, my boy. All the best. Thank you, sir. ஹலோ கிருஷ்ணா, ஓ செலக்ஷன் கரெக்டுமா? ராமகிருஷ்ணா.